அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் கணித பாடத்தில் தரம் ஆறில் விகிதமன்ற அலகினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த விகிதமன்ற அலகின் தேர்ச்சி எடுத்து பார்ப்போம். தேர்ச்சி அன்றாட வாழ்க்கையில் செயற்பாடுகளை இலவாக்கி கொள்வதற்காக விகிதங்களை உபயோகிப்பர். இதன் தேர்ச்சி மட்டத்தை எடுத்து பார்த்தோம் என்றால், கணியங்களுக்கிடையிலான கணித ரீதியான தொடர்புகளை உருவாக்குவர். கணியங்களுக்கிடையிலான கணித ரீதியான தொடர்புகளை உருவாக்குவர். கணியங்கள் என்றும்போது உங்களுக்கு தெரியும், திணிவாக இருக்கலாம், தூரமாக இருக்கலாம், நிறையாக இருக்கலாம், அல்லது ஒரு பாத்திரத்தின் அளவாக இருக்கலாம், தாச்சியாக இருக்கலாம், அல்லது குவளையாக இருக்கலாம். ஏதோ ஒரு கணியங்களுக்கிடையில் தொடர்புகளை உருவாக்கி கொள்வார். அதன் கற்றல் பொருள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், நாலசமண்டுக்குரிய கற்றல் பேறு இரு கணியங்களுக்கிடையிலான விகிதம் என்னும் எண்ணக்கருவை விளக்குவர். எண்ணக்கருவு என்றால் அதாவது விகிதம் என்ற எண்ணக்கருவை வரையறை செய்வர். விகிதம் என்றால் என்ன என்பது தொடர்பாக நாங்கள் இப்பொழுது வரையறை செய்ய போகிறோம். அடுத்தது விகிதம் ஒன்றுக்கு சமவெளி விகிதம் காணப்போகிறோம். விகிதத்தை வரையறை செய்ய போகிறோம். அடுத்தது விகிதத்துக்கு சமவெளி விகிதம் காணப்போகிறோம். அடுத்தது விகிதம் ஒன்றை எளிய வடிவில் எழுதுறது. ஒரு விகிதம் தரப்படமாக இருந்தால் அந்த விகிதத்தை என்னாண்டு எளிய வடிவில் எழுதுறன்னு பார்க்க போகிறோம். அடுத்தது எளிய கொடுக்கல் வாங்கலின் போதும் ஏனைய நடைமுறை சந்தர்ப்பங்களின் போது விகிதத்தை எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பது தொடர்பாக பார்க்க போகிறோம். அதாவது மீண்டும் இருக்கா பாருங்க, இரு கணியங்களுக்கு இடையிலான விகிதம் ஒன்ற எண்ணக்கருவை வரையறை செய்ய போகிறோம். விகிதம் என்றால் என்னென்று நாங்கள் வரையறை செய்ய போகிறோம். விகிதம் ஒன்றுக்கு சமவெளி விகிதம் காணப்போகிறோம். தரப்படுற விகிதங்களை எளிய விகிதமாக மாற்றி எழுத போகிறோம். அதே நேரம் எளிய கொடுக்கல் வாங்கலின் போதும் ஏனைய நடைமுறை சந்தர்ப்பங்களின் போதும் விகிதத்தை பயன்படுத்துறது எவ்வாறு என்று பார்க்க போகிறோம். அந்த வகையில் நாங்கள் இப்பொழுது நாங்கள் விகிதம் என்றதை வரையறை செய்வோம். இப்பொழுது பாருங்கள், உங்களுக்கு கண்ணாடி குவளையில் பானம் தயாரிப்பதற்கான திரவம் இங்கே காட்டப்பட்டுள்ளது. இதை நாங்கள் முதலில் என்ன செய்கிறோம், ஒரு பாத்திரத்தினுள் ஊற்றுகின்றோம். அதே அளவு நீர் இப்பொழுது ஒரு கிளாஸ் ஊற்றுகிறேன். இப்பொழுது இரண்டாவது கிளாஸ் திரவம் ஊற்றப்படுகிறது. இப்பொழுது மூன்றாவது கிளாஸ் திரவம் ஊற்றப்படுகிறது நீர். இப்பொழுது நாலாவது கிளாஸ் நீர் ஊற்றப்படுகிறது. இப்பொழுது அஞ்சாவது கிளாஸ் நீர் ஊற்றப்படுகிறது. அப்போ இந்த கரைசலில் திரவ கரைசல் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், பானம் இப்போ நான் குளிர்பானம் தயாரிச்சுக்கிறதுக்காக நாங்கள் என்ன செய்து, நாங்கள் ஆரம்பத்தில் ஒரு கிளாஸ் நிறமூட்டப்பட்ட திரவம் அதாவது குளிர்பானத்துக்கு பயன்படுத்தப்படுற திரவத்தையும் ஏனைய ஐந்து கிளாஸ் நீரையும் பயன்படுத்தி நாங்கள் இப்பொழுது திரவ கரைசல் ஒன்று தயாரித்திருக்கிறோம். அப்போ ஒரு கிளாஸ் குளிர்பான கரைசலும் ஐந்து கிளாஸ் திரவம் சேர்த்த அதாவது நீரும் சேர்த்த பொழுது இப்பொழுது மொத்தம் ஆறு கிளாஸ் கொள்ளளவுடைய திரவம் இங்கே காண்பிக்கப்படுகிறது. அப்போ ஆறு கிளாஸ் கரைசலில் ஒரு கிளாஸ் குளிர்பானமும் ஐந்து கிளாஸ் நீரும் காணப்படுகின்றது. இப்பொழுது நாங்கள் இங்கே கலந்த தொடர்பை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், ஒரு கிளாஸ் குளிர்பானத்துடன் கரைசலுடன் ஐந்து கிளாஸ் நீரை கலந்துகின்றோம். அதாவது ஒன்றுக்கு ஐந்து என்ற விதத்தில் கலக்கும் பொழுது மொத்த கன அளவு ஆறு கிளாஸ் என்று வருகிறது. இங்கே பார்த்தோம்னு சொன்னால் கனியங்கள் எல்லாம் குவளையாகவே இருக்கிறது. நாங்கள் இங்கே பயன்படுத்தப்பட்ட கனியம் குவளை அளவில் பயன்படுத்துகிறோம். ஒரு குவளை பானம் தயாரிக்கும் கரைசலும் அதே நேரம் ஐந்து குவளை நீரும் பயன்படுத்தி ஒரு கரைசல் ஒன்று உருவாக்கியிருக்கும். அவை ஒரு ஒன்றுக்கு ஐந்து குவளையை பயன்படுத்தி மொத்தம் ஆறு குவளை கரைசல் தயாரித்திருக்கிறோம். இதேபோல் நாங்கள் இப்பொழுது என்ன செய்ய போகின்றோம் என்றால், நாங்கள் இந்த பானத்தில் வந்து 150 மில்லிலிட்டர் எடுக்கிறோம். இதில் 300 இருக்கிறது, ஆகவே நாங்கள் 150 மில்லிலிட்டர் எடுக்கிறோம். இப்பொழுது பாருங்கள், 150 மில்லிலிட்டர் பானம் தயாரிக்கும் கரைசல் எடுக்கப்பட்டுள்ளது. இதனுடன் நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம் என்று சொன்னால், 750 மில்லிலிட்டர் திரவம் எடுக்க போகிறோம். இதில் இப்போது நாங்கள் 750 மில்லிலிட்டர் திரவம் எடுக்க போகிறோம். அப்போ 150 மில்லிலிட்டர் பானம் தயாரிக்கும் கரைசலோட 750 மில்லிலிட்டர் நீர் சேர்த்து
மீண்டும் ஒரு கரை செலவுருவாக்கி இருக்கிறோம். அப்பொழுது இங்கே நாங்கள் பயன்படுத்தப்படுற கணியம் கனாலாகு, அதாவது மில்லி லீட்டரில் பயன்படுத்துகிறோம். 150 மில்லிலிட்டர் பானம் தயாரிக்க வேண்டிய திரவத்துடன் 750 மில்லிலிட்டர் நீர் சேர்த்து இங்கே இப்பொழுது நாங்கள் கரைசல் ஒன்று உருவாக்கி இருக்கிறோம். அப்போ இங்கே நாங்கள் பயன்படுத்தப்பட்ட கணியத்தை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் மில்லிலிட்டர், கனாலாவின் அளவு மில்லிலிட்டர். ஆகவே கனாலாவை நாங்கள் ஒரு கணியமாக பயன்படுத்தியிருக்கோம். ஆகவே விகிதம் என்று சொல்லியிருக்கல, இங்கே நாங்கள் என்ன செய்ய, நாங்கள் ஆரம்பத்தில் செய்த செயற்பாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கிளாஸ் பானம் தயாரிக்கிற கரைசலோடு 5 கிளாஸ் நீரை பயன்படுத்தினோம். இரண்டாவதாக செயற்பாடு எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் 150 மில்லிலிட்டர் பானம் தயாரிக்கிற கரைசலோடு 750 மில்லிலிட்டர் நீர் சேர்த்து கரைசல், அதாவது 900 மில்லிலிட்டர் கரைசல் உருவாக்கி இருக்கிறோம். அப்போ இவற்றுக்கிடையிலான தொடர்பைத்தான் நாங்கள் விகிதம் என்று சொல்கிறோம். இவற்றுக்கிடையிலான தொடர்பைத்தான் நாங்கள் விகிதம் என்று சொல்கிறோம். அதாவது ஒரு கிளாஸ் பானம் தயாரிக்கிற கரைசலோட 5 கிளாஸ் பயன்படுத்துகிறபடியே 1:5 மொத்தம் 6 கிளாஸ். அதேமாதிரி பிறகெடுத்து நாங்கள் 150 மில்லிலிட்டர் பானம் தயாரிக்கிற கரைசலோட 750 மில்லிலிட்டர் நீர் சேர்த்து 900 மில்லிலிட்டர் கனாலுடைய கரைசல் உருவாக்கிறோம். இங்கேயும் 150க்கு 750 மில்லிலிட்டர், 900 மொத்த கனளவாக வருகிறது. ஆகவே விகிதம் என்று சொன்னால் இரு கணியங்களுக்கிடையிலான ஒப்பீடு, இரண்டு பழச்சாறு. இதே மாதிரி நாங்கள் என்ன செய்யலாம், 2 மடங்கு, ஒரு கிளாஸுக்கு பதிலாக 2 கிளாஸ் பானம் தயாரிக்கிற கரைசலோட 10 கிளாஸ் நீரும், அதேமாதிரி 150 மில்லிலிட்டர் பதிலாக நாங்கள் 200 மில்லிலிட்டர் எடுத்து அங்கே நீரில் வந்து 1000 மில்லிலிட்டர், அதாவது 1 லிட்டர் எடுத்தோம்னு சொன்னால் 1200 மில்லிலிட்டர் வரும். இவ்வாறு நாங்கள் மடங்காக கலக்கும் பொழுதும் அதன் செறிவு மாற்றம் அடையாது. நீங்கள் ஏற்கனவே செய்த 2 பரிசோதனையும் எடுத்து பார்த்தீர்கள்னு சொன்னால் ஒரே கனளவாக இருக்கிறபடியால், விகிதம் ஒரே அளவாக இருக்கிறபடியால் கரைசலின் செறிவு மாற்றம் அடையவில்லை. ஆகவே இப்பொழுது நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்றால் 2 அல்லது 2க்கு மேற்பட்ட அளவுகளை எண்களை உட்படப்படும் சந்தர்ப்பங்களை பார்ப்போம். சீமெந்து சார்ந்து தயாரிப்பதற்கு சீமெந்து கலத்தல். அப்போ இப்போ நாங்கள் தெரியுமே என்ன, 2 கணியங்களுக்கிடையிலான ஒப்பீடு தான் நாங்கள் பார்த்து நாங்கள் விகிதம் உண்டு. அப்படி 2 சந்தர்ப்பங்களை நாங்கள் எங்கெங்கே பயன்படுத்துகிறோம் சொன்னால், உங்களுக்கு நீங்கள் பல சந்தர்ப்பங்களை அவதானிச்சிருப்பீங்க. உங்களோட வீட்டு கட்டைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டுக்கு பூச்சி செய்யும் பொழுது சீமெந்தையும் மணலையும் கலப்பார்கள். அல்லது நீங்கள் சாதாரணமாக பார்க்கலாம், உங்களோட நிகழ்வுகளின் போது என்ன செய்யப்படும், குளிர்பானம் தயாரிக்கிறது. அதை விட சில வீடுகளில் கேக் தயாரிக்கிறத பார்த்துருப்பீங்க, சில வீடுகளில் பிஸ்கட் தயாரிக்கிறத பார்த்துருப்பீங்க. அதேமாதிரி பல இடங்களில் பல பொருட்கள் தயாரிக்கிறோம், ஒன்று கலக்கிறோம். மெயின் சாதாரணமாக நீங்கள் காலை உணவு தயாரிக்கும் பொழுது கூட அரிசி மாவும் கோதுமை மாவும் கலக்கிறீர்கள். இவ்வாறு பல சந்தர்ப்பங்களில் 2 அல்லது 2க்கு மேற்பட்ட பொருட்களை கலப்பதன் ஊடாக நாங்கள் புதிய ஒரு கலவையை உருவாக்குறோம். அப்படியான சந்தர்ப்பங்களில் தான் உண்டு, அதாவது சீமெந்து தயாரிக்கிறதுக்கு வந்து சீமெந்தையும் மணலையும் பயன்படுத்துகிறோம். இதே மாதிரி பிஸ்கட் தயாரிக்கிறதுக்கு மா சீனி என்பன கலத்தல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதேபோல் கொங்கிரீட் கலவை தயாரிக்கிறதுக்கு சீமெந்து சார்ந்து தயாரிக்கிறதுக்கு தான் நாங்கள் என்ன பார்க்குறோம், நாங்கள் சீமெந்தே மணலையும் பாவிக்கிறோம். கொங்கிரீட் தயாரிக்கணும்னு சொன்னால் மேலே என்ன செய்யப்படுறோம், சரளக்கல் பாவிக்கிறோம். இப்போ சரளக்கல், மணல், சீமெந்து என்ற 3 பொருளங்கே கலக்கப்படுகிறது. அதேமாதிரி கேக் தயாரிக்கிறதுக்கு என்ன செய்கிறோம், மாஜரின் பாவிக்கிறோம், அதே நேரம் சீனி பாவிக்கிறோம், மா பாவிக்கிறோம். அங்கே 3 பொருள் பயன்படுத்தப்படுகிறது. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அலுவலகங்களில் ஆண்களும் பெண்களும் வேலை செய்கிறார்கள். அப்போ இவற்றின் ஒவ்வொன்றையும் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், முதலாவது மணல் சீமெந்த் என்பது நாங்கள் தாஜின் அளவாக இருக்கலாம், அல்லது ஒரு கொள்கலை என்ற அளவுள்ள ரீதியாக ஒப்பிடுறோம், விகிதமாக கலக்கிறோம். அதேமாதிரி பிஸ்கட் தயாரிக்கல மாவும் சீனியும் துணிவை பயன்படுத்தி கலக்கிறோம். எத்தனை கிலோ மாவோட எத்தனை கிலோ சீனி தயாரிக்கணும்ன்ற பாவிக்கிறோம். அங்கே துணிவு வந்து அதிண்ட கணியமாக இருக்குது. அதேமாதிரி கொங்கிரீட் கலவை தயாரிக்கல சரளக்கல்லும் மணல் சீமெந்த் பாவிக்கல, அங்கேயும் ஒரு கொள்கலனை இது ஒன்று காரணியாக வச்சுக்கொண்டு அளவுகோலாக வச்சுக்கொண்டு கலக்கிறோம். அதேமாதிரி கேக் தயாரிக்கிறதுக்கு மா சீனி மாஜரிஞ்ச 3 பொருளை கலக்கிறோம், அதுவும் துணிவன்ற கணியம் பயன்படுத்தப்படுகிறது. இறுதியாக தரப்பட்ட எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அலுவலகத்தில் ஆண்கள் பெண்கள் வேலை செய்யல, அவற்றின் எண்ணிக்கையை கருதினோம்னு சொன்னால் அங்கே எண்ணிக்கை என்பது ஒரு கணியமாக கருதப்படுகிறது. அப்போ மேற்கு கூறியப்பட்ட உதாரணங்களை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் 2ஆக இருக்கலாம் அல்லது 2க்கு மேற்பட்ட கணியமாக இருக்கலாம். ஆனால் அவதானிக்க வேண்டிய விடயம் என்ன, ஒப்பிடப்படுற 2 அல்லது 2க்கு மேற்பட்ட பொருட்களும் ஒரே கணியமாக இருக்க வேண்டும். ஒரே கணியத்தை ஒப்பிடுவதனூடாகத்தான் நாங்கள் விகிதத்தை உருவாக்க முடியும். ஆகவே இங்கே துணிவு எண்ணிக்கை கனளவு என்பது கணியங்களாக இருக்குது.
பொருட்களை கலக்கும் போது நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? சொன்ன ஏற்கனவே ஒரே தன்மையை கொண்டிருக்க வேண்டும். திரவம் சொன்னால் திரவம், திண்மம் சொன்னால் திண்மமாக இருக்கணும். ஒரே கனியாளத்தை கொண்டிருக்க வேணும். அடுத்தது சேர்க்கப்படும் பொருட்கள் ஒரே அலகை கொண்டிருக்க வேண்டும். ஒரு குவளை என்றால் குவளை, மில்லிலிட்டர் என்றால் மில்லிலிட்டர், கிலோகிராம் என்றால் கிலோகிராம், தாச்சி என்றால் தாச்சி, ஏதாவது பொருளாக இருந்தாலும் கலக்கும் பொழுது ஒரே அலகு ஒரே கணியத்தை கொண்டிருக்க வேண்டும். ஆகவே இப்போ நாங்கள் விகிதம் என்றால் ரெண்டு பார்ப்போம். நாங்கள் செய்த செயற்பாட்டில் பார்த்துருக்கோம், ஒரு குவளை கரைசலோடு பானம் தயாரிக்கிற கரைசலோடு 5 கிளாஸ் நீர் எடுத்து கலந்துனாங்க. கலக்கிறதனூடாக 6 கிளாஸ் திரவம் உருவாக்கப்படுகிறது. அடுத்த செயற்பாட்டில் பார்த்தினாங்க, 180 மில்லிலிட்டர் பானம் தயாரிக்கிற கரைசலோடு 780 மில்லிலிட்டர் நீர் சேர்க்கப்பட்டு 900 மில்லிலிட்டர் கரைசல் உருவாக்கப்படுகிறது. அடுத்த உதாரணம் பார்த்தினாங்க, இதில் 2 மடங்காக இருந்தாலும், அதாவது 2 குவளை பானம் தயாரிக்கிற கரைசலோடு 10 குவளை நீராக இருந்தாலும், 200 மில்லிலிட்டர் பானம் தயாரிக்கிற கரைசலோடு 1000 மில்லிலிட்டர் நாங்கள் நீரை கலந்து தயாரிக்கிற கரைசலாக இருந்தால் என்ன, குறிப்பிட்ட மடங்குகளாக வரும் பொழுது அந்த கரைசலின் செறிவு அல்லது அதன் தன்மை மாற்றமடையாது. இவ்வாறாக 2 அல்லது 2க்கு மேற்பட்ட கணியங்களுக்கு இடையிலான ஒப்பிடலைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம், விகிதம் என்று சொல்லுகிறோம். அதாவது ஒரே அலகில் குறிக்கப்பட்ட 2 அல்லது 2க்கு மேற்பட்ட கணியங்களுக்கு இடையிலான ஒப்பிட்டு அளவிலான தொடர்பை தான் நாங்கள் சொல்கிறோம், விகிதம் என்று சொல்கிறோம். 2ஆக இருக்கலாம் 2க்கு மேற்பட்டதாக இருக்கலாம், ஆனால் ஒரே தன்மையாக இருக்கணும், ஒரே அழகாக இருக்கணும். இவற்றுக்கிடையிலான ஒப்பிட்டு ரீதியான தொடர்பு தான் விகிதம் என்று சொல்கிறோம். இப்போ விகிதம் என்று சொன்னால் ஒரே அழகில் குறிக்கப்பட்டுள்ள 2 அல்லது 2க்கு மேற்பட்ட கணியங்களுக்கு இடையிலான ஒப்பிட்டு அளவிலான தொடர்பு நாங்கள் விகிதம் என்று சொல்கிறோம். நாம் செய்த செயற்பாடுகளை பார்ப்போம். இதில் செயற்பாடு பட்ட கணியங்களுக்கிடையிலான தொடர்பு பார்த்தினாங்க, 1 கிளாஸ் பானம் தயாரிக்கிற கரைசலோடு 5 கிளாஸ் நீரை பாய்ச்சினாங்க. அப்போ இவற்றுக்கிடையிலான தொடர்பு என்னென்னு நாங்கள் சொல்லலாம், 1:5. 1 பானம் தயாரிக்கிற கரைசல் 5 கிளாஸ் நீருடன் கலக்கப்பட்டபடியால் 1:5 என்று நாங்கள் வாசிக்கிறோம். 1:5 என்று கூறப்படும். இதில் மிக அவதானமாக இருக்கும். நாங்கள் பழக்கத்தில் சொல்கிறது என்னென்று 1:5 என்று தான் கூடுதலாக மொழிநடையில் பாவிக்கிறோம். அது தவறு. சரியான உச்சரிப்பு முறை 1:5. நாங்கள் செய்த 2 பரிசோதனை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாலும் 1:5 என்ற ரேசியோ, அதாவது விகிதமாக தான் இருக்குது. ஏன், 1 கிளாஸ் பானம் தயாரிக்கிற கரைசலோட 5 கிளாஸ் நீரை கலந்துனாங்க. அடுத்ததில் 150 மில்லிலிட்டர் 5 மடங்கு 750 மில்லிலிட்டர். 150 மில்லிலிட்டர் பானம் தயாரிக்கிற கரைசலோட 750 மில்லிலிட்டர் நீர் சேர்த்து கரைசலை உருவாக்கினோம், 900 மில்லிலிட்டர் கரைசலை உருவாக்கினோம். அவள் 2 சந்தர்ப்பங்களையும் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், முதலாவது எடுக்கப்பட்ட பானம் தயாரிக்கிற கரைசலில் 5 மடங்கு நீர் சேர்க்கப்பட்டது. ஆகவே அங்கே இடப்பட்ட விகிதம் என்ன இருக்குது, 1:5 மடங்காக இருக்கிறது. அதை நாங்கள் என்னென்று வாசிக்கிறோம், 1:5 என்று தான் வாசிப்போம். சொற்களில் கூறுவதாக இருந்தால் 1:5. நாங்கள் பேச்சு வழக்கில் பார்க்கிறோம் 1:5 என்பது தவறானதா, இதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். நாங்கள் நடைமுறையில் என்ன செய்கிறோம், 1:5 கலந்துனாங்கள் என்று தான் சொல்கிறது, அல்லது 1:5 என்று தான் சாதாரணமாக நாங்கள் வாசிக்கிறோம் நாங்கள் இல்லை சொல்கிறோம் நாங்கள். அது தவறு. கணித ரீதியாக நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அதை உச்சரிக்கிற முறை 1:5 என்று தான் நாங்கள் உச்சரிக்க வேண்டும். அடுத்தது உங்களை விகிதத்துக்கான குறியீடு தெரிய வேணும். விகிதத்துக்கான குறியீடு என்ன, உங்களை எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் என்ன, சாதாரண நீங்கள் பார்க்கணும் 2 டாட் போடுறது தான் நாங்கள் பார்க்கணும் விகிதத்துக்கான குறியீடாக, சரியா? இந்த 2 டாட் பெறவும் குறியீடு, சரி. அப்போ இப்போ விகிதம் என்னென்னு உங்களுக்கு தெரியும், சரி தானே? விகிதத்துக்கான குறியீடு தெரியும். இப்பொழுது நாங்கள் விகித வடிவில் எழுதுறதை பார்ப்போம். ஒருவர் தான் சம்பாதிக்கும் ஒவ்வொரு ரூபாய் 10 ரூபாய் பணத்திலையும் 9 ரூபாயை செலவு செய்து 1 ரூபாயை சேமிக்கிறாராம். அவர் 10 ரூபா உழைச்சாருன்னு சொன்னால் 9 ரூபாயை செலவு செய்கிறார், 1 ரூபாயை சேமிக்கிறார். இப்போ உங்களுக்கு கேள்வி என்னென்னு சொன்னால், செலவு செய்கிற பணத்திற்கும் சேமிக்கும் பணத்துக்கும் இடையிலான விகிதம். இப்பொழுது பாருங்கள், நாங்கள் விகிதம் என்று சொன்னாங்களே என்ன, ஒரே கணியமாக இருக்கணும் இல்லை ஒரே அழகாக இருக்கணும், அப்போ தான் நாங்கள் விகிதமாக எழுதலாம். சரி, தரப்பட்ட கணியங்களை பாருங்கள், இங்கேயும் 2 ரூபாய் என்று தரப்பட்டிருக்குது செலவு செய்தது, அது நேரம் சேமித்ததும் 2 ரூபாய் என்று தான் உங்களை தரப்பட்டுள்ளது. அப்போ செலவு செய்ததும் சேமித்ததும் ஒரே அழகாக இருக்கிறதா, நாங்கள் இப்போ ஒப்பிடலாம் ஒப்பிடலாதா, ஒப்பிடலாம். 2 கணியம் இருக்காரு இல்லையா, இருக்குது. அப்போ 2 கணியம் இருக்கிறபடியே இப்போ நாங்கள் செலவு செய்த பணத்தையும் சேமித்த பணத்தையும் ஒப்பிடுறோம். அங்கே 9 ரூபாய் என்று இருக்குது, இங்கே 2 ரூபாய் இருக்குது, ஒரே அழகாக இருக்கிறபடியாக ஒப்பிடுறோம். ஆனால் நாங்கள் போடைக்கு அளவு போடணுமோ இல்லை, ஏன் 2 அழகும் இல்லாமல் போடணும், ஒரே அழகு தானே ஒப்பிட வேணும்னு சொன்னாங்க, ஒரே அளவு ஒப்புறபடியா. இப்போ நாங்கள் விகிதம் அடையிறதுக்கு முதல்ல என்ன செய்யணும், விகிதம் என்னென்னது நடத்தணும், அதாவது செலவு செய்யும் பணத்திற்கும் சேமிக்கும் பணத்துக்கும் இடையிலான விகிதம்.
செலவு செய்யும் பணம் நஞ்சனாதன் விகிதத்துக்கான குறியீடு ரெண்டு டோட் போடணும். சேமிக்கும் பணம் சாமன் 9:1 சரி தானே, 9:1 கண்டு வரும். அவை நாங்கள் ஒப்பிடணும்னு சொன்னால் முக்கியமானது என்ன, இரண்டு கணியம் அல்ல இரண்டுக்கு மேற்பட்ட கணியங்களாக இருந்தாலும் ஒரே அலகு அல்லது ஒரே கணியங்களாக இருக்க வேணும். இங்கே ரெண்டும் ரூபாக இருக்கிறபடியால் நாங்கள் ஒப்பிடுகிறோம். எழுதியில் விகிதத்துக்கான குறியீடு பாதிக்கணும், 2 இங்கேயும் பாதிக்கப்பட்டிருக்கு. சரி தானே, ஆவே விகிதமாக இது எழுதியிருக்கிறோம். அடுத்தது என்ன ஒரு உதாரணத்தை பாருங்கோ, உங்களை தெரிஞ்சிருக்கும், வீட்டில் பெயிண்ட் அடிக்கிறீங்க நீங்கள் அவதானிச்சிருப்பீங்க. வீண்ட திரவ பெயிண்ட் அப்படியே கொண்டே சுவரில் பூசுகிற இல்லை, என்ன பெயிண்டாக இருந்தாலும் மண்ணெண்ணையை கலக்கலாம் அல்லது நீரை கலக்கலாம் அல்லது டின்னர் கலப்பினோம், ஏதோ ஒரு திரவத்தை கலந்து அதை ஐதாக்கி போட்டு தான் நாங்கள் பெயிண்ட் அடைக்கணும். நாங்கள் இதை தவிர தரப்பட்ட எங்களோட எடுக்கிற பெயிண்ட் வெர்ணம் பூசைக்கில் லைட்டாக இருக்கணும்னு சொன்னால் அதில் மடங்கு கேட்ட மாதிரி நாங்கள் திரவத்தை கலக்க வேண்டி வரும். ஏனைய திரவம் ஏதாவது பெட்ரோலாக இருக்கலாம், டின்னராக இருக்கலாம், திரவமாக நீராக இருக்கலாம், இதை கொண்டு நாங்கள் கலக்கலாம். அந்த வகையில் இங்கே என்ன செய்கிறாருன்னு சொன்னால், வீட்டுக்கு ஒரு நாள் வெர்ணம் வெர்ணம் பூசுறதுக்கு இளம் பஜ்ஜை வெர்ணம் பூசணும். அப்போ அவர் என்ன செய்கிறார், கடும் பஜ்ஜன்றது தான் வேண்டார். அதிண்ட ஒரு அலகுவோட வெள்ளன்ற பூச்சினா 3 ஜெயிக்கிறார். அதாவது என்ன, இந்த ஒரு மடங்கு கூட 3 ஜெயிக்கிறார். சேர்த்து அவர் என்ன செய்கிறார், பெயிண்ட் தயாரிக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே என்ன செய்கிறார், அலகு என்று தரப்பட்டிருக்குது. அதாவது வாளி என்று சொன்னால் ஒரு வாளியாக இருந்தால் அங்கே ஒரு வாளி. ஆகவே இப்போ என்ன செய்கிறார், இப்போ கலக்கைகள் ஒரே அழகாக இருக்கோ இல்லையோ, ஒரே அழகாக இருக்கோ. ஆக இப்போ நாங்கள் ஒப்பிடலாமா ஒப்பிடலாதோ, ஒப்பிடலாம். ஒரே கனியமாக இருக்கிற அப்படியே ஒப்பிடுறோம். இப்போ உங்களுக்கு கேள்வி என்ன, பச்சை நிற கம வெள்ளை நிற பூச்சிக்கள் கடையிலோட விகிதம். அப்போ விகிதம் அலைகளை என்ன செய்யணும், விகித குறியீடு பாதிக்கணும். இங்கே எங்களை தரப்பட்டது என்ன, பச்சை நிறத்துக்கும் வெள்ளை நிறத்துக்கும் இடையிலான விகிதம். ஒரே அழகாக இருக்கிற அப்படியே நாங்கள் தர மாட்டது என்ன, பச்சை நிறத்துக்கும் வெள்ளன்ற பூச்சிக்கு மட்டும் விகிதம் 1:3. இங்கே நாங்கள் ஒரு கடுங்கலரோட 3 வெள்ளையை பாவிக்கிறோம். வெள்ளனத்தை பாவிச்சு அவர் என்ன செய்கிறார், மெல்லிய பச்சி எடுக்கிறார். இங்கே ஒரே கணியமாக இருக்கிறபடியோ ஒப்புறம் 1:3 கண்டு வருகிறது. இப்போ உங்களுக்கு வினாக்கள் தரப்பட்டிருக்கு. இப்போ நாங்கள் ஏற்கனவே செய்த பெயின் அடிக்கிறதோட தொடர்பட்டு தான் வினா. அதாவது என்ன, 1 கடுங்கலரோட 3 வெள்ளம் சேர்த்தா உள்ள வரும், மொத்தமாக கலக்கைகள் 4 வரும். இந்த ரெண்டையும் கூட்டப்படுங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கோ, 2 கடும் கலர் எடுத்தால் இங்கே எத்தனை மடங்கு, 2. அது இங்கே நாங்கள் என்ன செய்ய வேண்டி வரும், அந்த 2 வெள்ளை கலரும் எடுக்க வேணும். அது 3 பதில் 6 எடுக்கணும். அவள் இப்போ மொத்தம் எத்தனை லிட்டர் வரும், இங்கே 2 அங்கே 6 மொத்தம் 8 இளங்கலர் வரும். சரி இப்போ பாருங்க அடுத்ததை பாருங்கோ, 3 ரெண்டாம் இருக்குது, மொத்தம் 12 இங்கே எத்தனை மடங்கு, 3 எடுத்துருக்கணும். அவை வெள்ளையும் என்ன செய்யணும், 3 எடுக்கணும். இங்கே 3 இருக்கிற 3 எவ்வளோ இருக்கும், 9 இருக்கும். அதே மாதிரி அடுத்தது 4 கடம் கலர் எடுத்தோம்னு சொன்னால் வெள்ளையில் என்ன செய்யணும், 3 மடங்கு 12 எடுக்கணும். 12 எடுத்து விட்டீங்கன்னு சொன்னால் என்ன, 12 கலர் வரும். அதே மாதிரி இப்போ பாருங்க, கடும் கலரில் 5 எடுக்கப்பட்டிருக்கு. அவை வெள்ளையில் நாங்கள் எவ்வளோ எடுக்கணும், இங்கே 5 அதனால் 3 15. அவள் இங்கே நாங்கள் எடுக்கிற அளவு என்னவாக இருக்கும், 15 இருக்கும். இங்கே எடுக்கிற அளவு என்னவாக இருக்கும், இங்கே 15 5 20 இருக்கும். அடுத்தது பாருங்கள் மில்லி லீட்டர், அது லீட்டராக இருக்கலாம் மில்லி லீட்டராக இருக்கலாம், உங்களுக்கு என்ன மடங்கு சரியாக இருந்தால் சரி. இப்போ 200 சொன்னால் அதனால் 3 அளவு 600 அவள் இங்கே நாங்கள் எடுக்கப்படுற வெள்ளன்ற என்னவாக இருக்கணும், 600 இருக்கும். அவை இளம்பஜ்ஜன்ற பூஜின அளவு என்னவாக இருக்கும், இங்கே 200 இங்கே 600 ஆகிய அங்கே வரப்போகிறது 800 இருக்கும். அடுத்த இங்கே 400 எடுத்தாங்கன்னு சொன்னால் அதில் 3 அளவு 1200 ஆகிய 1200 கூட்டி போட்டிங்கன்னு சொன்னால் 1600 ரெண்டு வரும். அப்போ இப்போ பாருங்கோ, நாங்கள் இங்கே என்ன செய்கிறோம், ஒரே கணியத்தை பயன்படுத்துகிறோம், ஒரே செறிவோ ஒரே அளவோடு வரணும்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் கரைக்கப்படுற 2 அல்ல 2 மேற்பட்டதாக இருந்தாலும் ஒரே மடங்கில் கரைக்கிறோம். இங்கே நாங்கள் 1:3 வீதம், அதாவது 1:3 கண்ட வீதத்தில் நாங்கள் இங்கே கலக்கி வைக்கல. எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவும் 2:6 சொன்னால் அதை நாங்கள் அழிய வீதமாக மாற்றினோம்டா சொன்னால் என்ன, 1:3 கண்டு தான் பெறும். அவை கலக்கப்படுற திரவம் ஒரே சுறைவோடு நாங்கள் பெற்றுக்கொள்ளணுமாக இருந்தால் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், கலக்கப்படுற கரைசல் வந்து ஒரே மடங்கு ஒரே விகிதமாக இருக்க வேணும். அதன்படி இந்த பயிற்சியை செய்திருக்கிறீர்கள். அடுத்தது வகுப்பறையின் நீளமும் அகலமும் தரப்பட்டிருக்கு. வகுப்பறையின் நீளம் 8 என்றதும் அகலம் 5 என்றதும் தரப்பட்டிருக்கு.
இங்கே நீளமும் அகலமும் ஒரே அளவில் தந்திருக்கா இல்லையா? தந்திருக்கு. ரெண்டும் என்னவா இருக்குது? மீட்டராக இருக்குது. இப்போ இந்த ரெண்டையும் நாங்கள் ஒப்பிடலாமா ஒப்பிடலாதா? ஒப்பிடலாம். ஏன்? நீளம் தந்திருக்கு ஒரே 8 மீட்டர் உண்டது, அதே மாதிரி அகலம் தந்திருக்கு 5 மீட்டர் உண்டது. அப்போ இரண்டும் மீட்டர் என்ற நீளமண்ட அலகில் இருக்கிறபடியா ஒரே கணியமாக இருக்கிறபடியா நாங்கள் இப்போ விகித வடிவில் எழுதலாம். அப்போ முதலாவது நாங்கள் பார்ப்போம், ஒரு ஸ்டெப்பாக பார்ப்போம். முதல் நாங்கள் என்ன செய்யலாம்? போப்பரின் நீளம் என்னன்றதை பார்க்கலாம். போப்பரின் நீளம் 8 மீட்டர். அதே மாதிரி ஓப்பரின் அகலம் என்னென்று போடலாம்? 5 மீட்டர் என்று போடுவீங்க. இப்போ ரெண்டும் ஒரே கணியம், ஒப்பிடலாம். அலகு மாற்றம் செய்ய வேண்டிய தேவை இல்லை. அவர் விகித வடிவில் போடுறோம் என்ன? ஓப்பரின் நீளத்துக்கும் அகலத்துக்கும் இடையிலான விகிதம் 8:5. இங்கே ஒரே கணியமாக இருக்கிறதால ஒப்பிட்டு நாங்கள் வீத வடிவை அதில் போடுறோம். 8:5. இப்பொழுது பாருங்கள் என்ன ஒரு உதாரணம் தரப்பட்டிருக்கு. ஒரு சிரமானம் நடக்குது. சிரமானத்து 7 ஆண்களும் 5 பெண் பிள்ளைகளும் பங்கு பெற்றினோம். இங்கே என்ன எண்ணிக்கை என்பது இங்கே கணியமாக இருக்கு. ஆண் பெண் பிள்ளைகள் பங்கு பெற்றினோம். எண்ணிக்கை என்பது ஒரே கணியம். அங்கே 7 பேர் தரப்பட்டுள்ளது எண்ணிக்கை. அதே மாதிரி இங்கே 5 பெண்கள் தரப்பட்டது. அப்போ இதை ஒப்பிடலாமா ஒப்பிடலாதா? ஒப்பிடலாம். விகித வடிவில் எழுதலாமா எழுதிலாதா? எழுதலாம். இப்போ ஒரே கணியமாக இருக்கிற அப்போ நாங்கள் அங்கே ஸ்டேப் எழுத போகிறோம் என்ன? முதலாவது சிறப்பானத்தில் பங்கு பெற்ற ஆண்களின் எண்ணிக்கை 7. ஆகவே இதை நாங்கள் சுருக்கமாக எழுதுறோம், ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கை. அதே மாதிரி அடுத்தது என்ன எழுதலாம்? பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கை. பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கை 5. இப்போ விகிதம் எழுதலாமா எழுதிலாதா? எழுதலாம். ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கைக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் இடையிலான விகிதம் 7:5 என்பது உங்களுக்கு கிடைக்கப்படும். சரிதானே? அப்போ தரப்பட்ட கணியங்கள் ஒரே அழகாக ஒரே அளவாக இருக்குமாக இருந்தால் ஒரே மாதிரியான கணியங்கள் இடையிலான ஒப்பிட்டு தான் விகிதம். அந்த ரீதியில் இங்கே எங்களுக்கு எண்கள் எண்ணிக்கை என்பது ஒரே கணியமாக அமைகிறதாலும் நாங்கள் ஒப்பிட்டு எழுதியிருக்கிறோம். ரைட். இப்போ பார்ப்போம் சில கூற்றுகள் உங்களுக்கு தரப்படுது. இந்த கூற்றுகளில் எந்தெந்த கூற்று விகிதமாக வரும் அல்லது வராண்டதை பற்றி பார்ப்போம். அப்போ விகிதம் வரணும்னு சொன்னால் கட்டாயம் என்ன இருக்கணும்? ஒப்பிடப்படுற 2 அல்லது 2க்கு மேற்பட்ட கணியங்கள் ஒரே அழகாக இருக்கணும். வேறு வேறு அலை கண்டால் விகித வடிவில் எழுதிலாது. இது தெரியும் தானே? அந்த ரீதியில் பார்ப்போம். இங்கே பால் தேநீர் தயாரிக்கையில் 3 தேக்கரண்டிக்கு 2 தேக்கரண்டி சீனி பாவிக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பால்மாவும் தேக்கரண்டி என்ற அழகு தான், சீனியும் தேக்கரண்டி என்ற அழகு தான். ஆகவே ஒப்பிடலாமா ஒப்பிடலாதா? ஒப்பிடலாம். ஆகவே இது விகிதமாக வருமா வராதா? விகிதமாக வரும். சரி, அடுத்த கூட்ட பார்ப்போம். ராஜாவை விட ரவி வேகமாக ஓடுவான். அளவு தந்திருக்கா? இதாக பொறுமானம் போடப்பட்டிருக்கா? இங்கே ஒப்பிடப்பட்டிருக்கா. இவரை விட இவர் வேகமாக ஓடுறன்னு சொல்லப்பட்டிருக்கே தவிர இவர் எத்தனை கிலோமீட்டர் அவரில் ஓடுறார், அவர் என்ன கதியில் ஓடுறாருன்ட்டு தரவில்லை. ஆகவே இதை நாங்கள் ஒப்பிடலாமா? ஒப்பிடே இல்லாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏஃபோ தாள் நீளம் தந்திருக்குது, அகலம் தந்திருக்கு. அப்போ இந்த நீளம் அகலத்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மில்லி மீட்டரில் தந்திருக்கா இல்லையா? மில்லிமீட்டரில் தந்திருக்கு. ஆவிதான் நாங்கள் வீதமாக எழுதலாமா எழுதலாதா? எழுதலாம். நீளத்துக்கு மாறுறது முறையான விகிதம் ஒரே கணியமாக இருக்கிறபடியாக எழுதலாம். அடுத்த உதாரணத்தை பாருங்கள், 10 ஆப்பிள்களுடைய விலை 300 ரூபா. இங்கே எண்ணிக்கை தந்திருக்கு ஆப்பிளுக்கு, அங்கே விலை 2 ரூபாயில் தரப்பட்டிருக்கு. இங்கே 2 ரூபாய் ஒப்பிடப்பட்டிருக்கா? இல்லை. ஒரே கணியமாக இருக்குதா? இல்லை. ஆவிதான் நாங்கள் வீதமாக எழுதலாமா? எழுதலாம். அடுத்து வந்துருக்கு பாருங்க, கேக் செய்கிறதுக்கு 1 கிலோகிராம் மாவோட 1 கிலோகிராம் மாஜரின் கலக்கப்படுதுன்னு தரப்பட்டிருக்கு. இங்கே இரண்டும் ஒரே அளவில் வந்திருக்கு. துணிவுன்ற அளவு கிலோகிராம் அவை தரப்பட்டிருக்கு. ரெண்டும் ஒரே கிலோ இருக்கிறபடி நாங்கள் ஒப்பிடலாமா ஒப்பிடலாதா? ஒப்பிடலாம். அது இப்போ நாங்கள் ஒப்பிட்டு என்ன எழுதுகிற பிரபாவம் அவை இது விகிதமாக எழுத முடியும். அடுத்தது பாருங்க, கேக் செய்வதற்கு 1 கிலோ மாவும் 10 முட்டை என்று தரப்பட்டிருக்கு. இங்கே மா துணிவு கிலோகிராமிலையும் முட்டை என்னத்தில் தரப்பட்டிருக்கு? எண்ணிக்கையில் தரப்பட்டிருக்கு. ரெண்டு ஒரே கணியமோ? இல்லை, வேறு வேறு கணியம். அவை நாங்கள் இதை விகிதமாக எழுதலாமா? எழுத முடியாது. அடுத்ததை பாருங்க, ரோஜா தை மாதம் 250 ரூபா சேமிக்கிறாவாம், மாசி மாதம் 300 ரூபா சேமிக்கிறா. சேமிக்கிற தொகைகள் ஒரே அளவில் தரப்பட்டிருக்கா இல்லையா? ஆம். என்ன? 2 ரூபா 250 300 தரப்பட்டிருக்கு ஒரே அளவு. அவை நாங்கள் ஒப்பிடலாமா ஒப்பிடலாதா? ஒப்பிடலாம். அவை இதை நாங்கள் விகிதமாக எழுதலாமா எழுதலாதா? விகிதமாக எழுதலாம். அடுத்த கூட்ட பாருங்க, வாகனம் வந்து 1 லிட்டர் பொருளில் 40 கிலோமீட்டர் தூரம் சொல்லுதான். இங்கே ரெண்டு ஒரே கணியமா? இல்லை. ஒன்று தரப்பட்டிருக்கு உங்களுக்கு எரிபொருளின் அளவு லிட்டரில், அடுத்த தூரம் கிலோமீட்டரில் வந்துருக்கு. ரெண்டும் வேறு வேறு கணியம். ரெண்டும் வேறு வேறு கணியமாக நாங்கள் ஒப்பிட்டு விகிதமாக எழுத முடியாது. ஆகவே இதை நாங்கள் விகித வடிவில் எழுதலாமா? இல்லை. ஆகவே இந்த கூற்று வராது.
சரிதானே? அப்ப இவ்வளவு தான் தரப்பட்ட கூட்டுல. இப்ப அவருக்கு தொகுது பாபம், உங்களுக்கு தரப்பட்ட கூட்டு இவ்வளவு கூட்டு தந்தனா. முதலாவது ரெண்டு தேக்கரண்டி ஒப்பிட்டு நாங்கள் விகிதமாக எழுதலாம். ரெண்டாவது வேகமாக ஒப்பிட்டு கூடப்பட்டிருக்கே தவிர அலகுகள் தரப்படாத அப்படியே விகிதமாக எழுத முடியாது. அடுத்தது நீள மகரத்துக்கு இடையிலான விகிதம் ரெண்டும் மில்லிமீட்டரில் தரப்பட்டிருக்கு, நீளத்தில் தரப்பட்டிருக்கு, ஒரே அலகு. ஆகவே நாங்கள் ஒப்பிடலாம், விகிதமாக எழுதலாம். அடுத்ததை பார்த்து நாங்கள் மாம்பழங்கள்ட ஆப்பிள் பழங்கள்ட விலை 300 வந்திருக்கு, இது ஒப்பிட முடியாது. ஆய் விகிதம் ஒரே கணியமாக இல்லை, ஆய் விகிதமாக எழுத முடியாது. அடுத்ததை பார்த்தீங்கன்னு சொன்னால் மாவும் மாஜரனும் ஒரே அலகு, ஒரே திணிமன்ற கணியத்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு, கிலோகிராம் என்ற அலகு தரப்பட்டிருக்கோம், இதை நாங்கள் ஒப்பிடலாம். அடுத்தது பாருங்க, திணிவும் எண்ணிக்கையும் தரப்பட்டிருக்கு, வேறு வேறு கணியம். ஆகவே நாங்கள் ஒப்பிட்டு விகிதமாக எழுதியலாது. அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டும் ரூபாயில் தரப்பட்டிருக்குது, ஒப்பிடலாம். ஒப்பிட்டு நாங்கள் விகித வடிவில் எழுதலாம். இறுதியை பார்த்தீங்கன்னு சொன்னால் லீட்டர்லேயும் கிலோமீட்டர் ரெண்டும் வேறு வேறு கணியம், ஒப்பிட முடியாது, ஆகவே விகிதம் எழுத முடியாது. ஆகவே இவற்றின் இறுதி வடியை பார்த்தீங்கன்னு சொன்னால் பால்தேனியை தயாரிக்கிறதும் டேபோசிட்டின் நீளகலங்களுக்கான விகிதம் எழுதலாம். அதே மாதிரி கேக் தயாரிக்கிறதுக்கான மாஜரின் மாக்கடையிலான விகிதத்தை எழுதலாம். அதே மாதிரி சேமிக்கிற பணத்தை நாங்கள் விகித வடிவில் எழுதலாம். ஆக இப்போ உங்களுக்கு விகிதம் உண்டா, உங்களுக்கு தொலைவாக வழங்கியிருக்கும். இரண்டு கணியமாக இருக்கலாம், அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட கணியமாக இருக்கலாம். அவற்றை ஒப்பிட செய்யும்பொழுது ஒரே அலகில் ஒரே கணியம் இல்லை ஒரே அலகாக இருக்க வேண்டும். இவ்வாறாக ஒரே கணியமாக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் ஒப்பிட செய்ய முடியும். இல்லைன்னு சொன்னால் நாங்கள் விகித வடிவில் எழுத முடியாது. சரிதானே? இப்பொழுது நாங்கள் விகிதத்தை வாசிக்கிற முறையை பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்னான் 1:2 என்று தான் எழுதலாம், 1:2 அல்ல, தெளிவாக இருக்கணும், 1:2. அது இப்பொழுது இதுகளை சொல்லுங்க பார்ப்போம். இப்போ இதை என்ன எழுதலாம், 2:3. அங்கே நாங்கள் எழுதினா 1:2 என்ற மாதிரி, இங்கே நாங்கள் என்ன எழுதலாம், 2:3 என்று எழுதலாம், 2:3. அதே மாதிரி அடுத்த வினாவை பாருங்க, 7:8. முன்னுக்குள்ளது என்ன, 7:8, 7:8 என்று எழுதுவீங்க. அதே மாதிரி அடுத்த வினாவை பார்த்தீங்கன்னு சொன்னால் 6:11, 6:11 என்று எழுதுவீங்க. அடுத்ததை பாருங்க, 9 அங்கே 16 இருக்குது, அப்போ என்னென்னது எல்லாம் செய்யும், 9:16, 9:16 என்று நாங்கள் எழுதலாம். அதே மாதிரி அடுத்த வினாவை பார்த்தீங்கன்னு சொன்னால் 20:31, 20:31 என்று நாங்கள் எழுதலாம். இதை நாங்கள் 20:31 என்று நாங்கள் எழுதலாம். இப்போ இறுதியாக தரப்படுறது என்ன, 25:75, 25:75 என்று நாங்கள் எழுதலாம், 25:75 எழுதலாம். அப்போ பாருங்க, முதலில் தரப்பட்டதை நாங்கள் முன்னுகளை போட்டு மற்றதோட ஒப்புடுறோம். அப்போ பின்னுக்கு வர்றதெல்லாம் க்கு என்ற தொடர்போட வருது, 1:2, 2:3, 7:8, 6:11, 9:16, 20:31, 25:75. இதுதான் நாங்கள் விகிதத்தை வாசிக்கிற முறை. சரிதானே? ரைட். இப்போ மாறி பார்ப்போம், வாசிக்கிறதா இருந்தால் நாங்கள் என்னென்ன விகிதத்தை எழுதுறதுன்றதை பற்றி பார்ப்போம். விகித குறியீட்டில் எழுதுறதை பார்ப்போம். அப்போ முதலாவது பாருங்கள், 1:5, 1 போடுவீங்கள், விகித குறியீடு போடுவீங்கள், நாங்கள் 5 போடுவீர்கள். அதே மாதிரி அடுத்ததை பாருங்க, 2:9. அப்போ என்ன செய்யணும் நாங்கள், முன்னுக்கு என்ன போட வேண்டி வரும், 2:2 போடுவீங்கள், அடுத்த விகித குறியீடை போடுவீங்கள், அங்கால 9:2 போடுவீங்கள். சரிதானே? 2:9. இப்போ அடுத்ததை பாருங்க, 7:1 தரப்பட்டிருக்கு. இப்போ முதல் நாங்கள் என்ன போடுவீங்கள், 7 போடுவீங்கள், அடுத்த விகித குறியீடை போடுவீர்கள், அங்கால 1:9 போடுவீர்கள். அடுத்தது 10:6. அப்போ நாங்கள் இங்கேயும் என்ன செய்யணும், முதல்ல என்ன எந்த எண்ணெய் போடணும், 10 போடுவீங்கள், விகித குறியீடை போடுவீங்கள், அங்கால 6:9 எழுதுவீங்க. அதே மாதிரி அடுத்ததை பாருங்க, 4:15. அப்போ இங்கேயும் நாங்கள் என்ன செய்யணும், முதல்ல என்ன எழுதணும், 4 எழுதணும், அடுத்த விகித குறியீடை போடுவீங்கள், அங்கால 15 போடுவீங்க, 4:15. அடுத்தது 5:5. அப்போ இங்கே நாங்கள் முதல்ல என்னத்தை போடணும், 5:80 போடுவீங்கள், அடுத்து என்ன போடுவீங்கள், விகித குறியீடை போடுவீங்கள், அடுத்து அங்காலம் என்ன போடுவீங்களோ 5 போடுவீர்கள், 5:5 பேர். அடுத்தது 15:25 என்று வந்திருக்கு. இப்போ முதல்ல நாங்கள் என்னத்தை போட வேண்டி வரும், 15 போடுவீங்கள், அடுத்த விகித குறியீடை போடுவீங்கள், அங்கால
இப்ப இஞ்சி எங்களுக்கு அவசியம் என்ன? ஒரே அழகா இருக்கணும்னு சொன்னானா இல்லையா, இல்ல ஒரே கணியமா இருக்கணும்னு சொன்னானா இல்லையா? ஓம், அப்ப நாங்கள் இஞ்ச பாக்குறோம், இஞ்ச கிலோமீட்டர் 500 meter தூரத்துக்கு அளக்குற அழகு, அப்ப கணியம் உண்டு. அதே மாதிரி 500 meter என்பதும் தூரத்தை அளக்குற அழகு தான், அங்க மீட்டர்ல தரப்படுது. அப்ப இப்ப நாங்கள் ஒப்படைக்கல, இஞ்ச கிலோமீட்டர் மீட்டர்ல இருக்குது, இஞ்ச மீட்டர்ல இருக்கு. இப்ப ஒப்படைக்க நாங்கள் என்ன செய்யணும்? ஒரே அழகு மாறி போட்டு தானே செய்யணும். ஆவி எங்களுக்கு தெரியும் 1 kilometer எவ்வளவு? 1000 meter. அப்போ முதல் நாங்கள் அபினியாண்ட தூரத்தை நாங்கள் முதல் மீட்டருக்கு மாற்றணும். மாத்திரமிட்டால் தானே ஒப்பிடலாம், ஒரு அழகாக இருக்க தானே வேணும். அது முதலாவது நாங்கள் பார்க்குறோம், 1 kilometer என்னவா இருக்கும்? 1000 meter இருக்க போகுது. அவை 1 kilometer 500 meter என்னவா இருக்கும்? 1500 meter இருக்க போகுது. சரி தானே, 1 kilometer 1000 meter, அதோட 500 meter கூட்டுறீங்க 1500 meter. இப்போ ஒரே அழகுக்கு வந்துட்டு வரையே இல்லையோ, இங்கே 1500 meter தரப்பட்டிருக்கு, இங்கே சரணியாண்ட வீட்டின் தூரம் 500 meter தரப்பட்டது. ரெண்டு இப்போ ஒரே கணியம் ஒரே அலகில் இருக்குது. ஆவி நாங்கள் விகிதப்படுத்த எழுதலாமோ எழுதில்லாதோ எழுதலாம். அவை நாங்கள் போட போகிறோம் என்ன? அபினியான் வீட்டுக்கும் சரண்யான் வீட்டுக்கும் இடையிலான தூரம் என்னென்ன வரப்போது எங்களுக்கு? அபினியாண்ட வீடு 1500 meter தூரத்திலையும் சரண்யா வீடு 500 meter தூரத்திலையும் இருக்கிறபடியால் நாங்கள் விகிதப்படுத்த எழுதப்புறம் 1500 விகித அடையாளம் 500 1500 500க்கு. இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் சமவெளி விகிதம். சமவெளி விகிதம் உண்டா என்னென்று பார்ப்போம். இப்போ இப்போ நாங்கள் விகிதத்தை பார்த்து நாங்கள் இப்போ சமவெளி விகிதம் உண்டா என்னென்று பார்க்க போகிறோம். சமவெளி விகிதம் உண்டா என்ன என்பது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிடும். சமவெளி பின்னா நீங்கள் படிச்சுனீங்களே, அதை ஒற்றித்தான் இங்கேயும் அதன் செயற்பாடு அமையா போகுது. நாங்கள் இப்போ ஒன்று பார்ப்போம். இப்போ வேறங்க உங்களுக்கு அட்டவணை ஒன்று தண்டப்பட்டிருக்குது. சீமெந்த மணலுக்கான விகிதம் உங்களை தெரிஞ்சிருக்கும், 1:3 தரப்பட்டிருக்கு. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் சொன்னால், சீமெந்தையும் மணலையும் குறிப்பிட்ட கணியங்களால் பெருக்க போகிறோம். இரண்டால் பெருக்க போகிறேன். இது சீமெந்தையும் நான் ரெண்டால் பெருக்க போகிறேன், மணலையும் நான் ரெண்டால் பெருக்க போகிறேன். பெருக்கினா எங்களுக்கு என்ன வரப்போகுது? இஞ்சால் வரப்போகிறது 2 இஞ்சால் 6 வரும். அது இஞ்சால் விகிதம் ரெண்டு வரப்போகுது 2:6 2:6 வரப்போது. அப்போ என்ன செய்கிறோம்? 1:3 விகிதத்தில் 2 ரெண்டால் பெருக்கப்படுது. அதே மாதிரி நான் என்ன செய்கிறேன் அடுத்தது, சீமெந்தய மணலை நான் 3 பெருக்கிறேன். 3 பெருக்கி விட்டோம்னு சொன்னால் இஞ்சி ரெண்டு வரப்போகுது 1:3 3 வரப்போகுது, 3:3 9 வரும். சரிதானே, ஆவே எங்களுக்கு இஞ்சால் வரப்போகுது 3:9. அப்போ இஞ்சால் ரெண்டு வரப்போகுது 3:9 3:9 வரும். அப்போ இதில் பாருங்க எல்லாம் குறிப்பிட்ட மடங்களாக வருது. அதே மாதிரி நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்? நான் கணிதத்தை 4 பிரிக்க விடுறேன். இங்கே 4 இங்கே 12 வரப்போது. அவள் இங்கே விகிதம் ரெண்டு வரப்போது 4:12 வரும். அதே மாதிரி இப்போ நான் கணிதத்தை என்ன செய்கிறேன்?
அஞ்சாலபரைக்கு விடுறேன். அஞ்சாலபரைக்கு எகில என்ன செய்யப்படுது? சீமேந்து 5 கண்டு வரப்போது, மணல் 15 அலகு. ஆகவே இஞ்சால விகிதம் என்ன வரப்போது? 5 15 கண்டு வரும். அடுத்தது பாருங்க, இதை நான் 6 பெருக்கி விடுறேன் சொன்னால் ரெண்டு வரப்போ 5 6 வரும், இங்கே 18 வரும். விகிதம் ரெண்டு வரப்போது 6 18 கண்டு வரும். அப்போ இங்கே உள்ள கணியங்களை நாங்கள் ஒப்பிட்டு பாருங்கோ என்ன நடக்குது. தரப்பட்டது ஒரு காட்சியும் 3 மணலும் சேர்ந்தான் கலவை தயாரிக்க போகிறோம். எங்களுக்கு அளவு கூட தேவைப்படையில சேர்க்கப்படுற 2 பொருட்களையும் குறிப்பிட்ட மடங்களை பெருக்கி கொண்டு போகிறோம். மணல் சீமெந்த நாங்கள் 2 மடங்களை பெருக்கினோம், மணலையும் 2 மடங்களை பெருக்கிறோம். அதனுடைய விகிதம் ரெண்டு வருது 2 6 கண்டு வருது. அதே மாதிரி சீமெந்த நாங்கள் 3 மடங்கு அளவு இருக்கோம், மணலையும் 3 மடங்கு அளவு இருக்கிறோம், 3 9 கண்டு வருது. அதே மாதிரி 4 பெருக்கி விட்டோம்னு சொன்னால் 4 12 கண்டு வரும். 5 பெருக்கி விட்டீங்கன்னு சொன்னால் 5 15 கண்டு வரும். 6 பெருக்கி விட்டீங்கன்னு சொன்னால் 6 18 கண்டு வரும். ஆகவே சமவெளி விகிதம்ன்றது இங்கே நாங்கள் என்ன செய்திருக்கிறோம், தரப்பட்டிருக்கிற கணியங்களை 2000 இருக்கலாம், 2 உதாரணத்துக்கு உள்ள 2 கணியம் தரப்பட்டிருக்கு. தரப்பட்ட 2 பொருட்களையும் என்ன செய்கிறோம், குறிப்பிட்ட மடங்கால பெருக்கையில் 2 பொருட்களையும் அதே மடங்கால பெருக்கணும். பெருக்கைகளை உருவாகிற புதிய பெருமானம் தான் என்னவாக இருக்கும், இதுனா சமவெளி விகிதமாக இருக்கும். இதை நாங்கள் பூஜ்ஜியத்தில் பெருக்கலாமோ இல்லை, பூஜ்ஜியத்தில் என்னத்தை பெருக்கினாலும் பூஜ்ஜியம் தான். அதை நாங்கள் பூஜ்ஜியத்தை தவிர என்னென்னால பெருக்கினாலும் நாங்கள் என்ன புதிய ஒரு சமவெளி விகிதத்தை உருவாக்கலாமா உருவாக்கலாதா உருவாக்கலாம். இது என்ன தொகுப்பை பாருங்கோ, இப்போ பாருங்கோ இதை நாங்கள் என்ன போடுறோம், 1 3 2 6 3 9 4 12 5 15 இவ்வளோ என்ன சமவெளி விகிதம், 1 3 என்பதற்கான சமவெளி விகிதமாக அமைது. அப்போ இங்கே நாங்கள் ஒப்பிட்டு பார்க்க என்ன நடக்குது, எல்லா பெருமானமும் ஒரே மடங்கால பெருக்கப்படுது. அதை நாங்கள் இப்போ பார்ப்போம் பாருங்கோ, இதை நாங்கள் இப்போ சமவெளி விகிதம் பண்ணபடியே சமன் போட்டு எழுதலாம். குறிப்பிட்ட மடங்களை பெருக்கிறோம் தானே, பெருக்க உருவாகிற புதிய விகிதமும் ஆரம்பத்தில் எழுதப்பட்ட விகிதத்துக்கு சமனாக இருக்கிறபடி அதை நாங்கள் சமவெளி விகிதங்களை நாங்கள் சமன் போட்டு எழுதலாம். இப்படியே எவ்வளோ தானே வரும் இல்லை, அங்கே நாங்கள் தொடர்ந்து எத்தனை ஆளை பெருக்கி கொண்டு போனாலும் வரும், 10 பெருக்கினாலும் என்றாலும் 10 30 கண்டது வரும். ஆகவே சமவெளி விகிதம் என்றது குறிப்பிட்ட தரப்பட்ட கணியங்களை 2 பொருட்களையும் ஒரே எண் மடங்கால பெருக்குவதன் மூலம் புதியதொரு சமவெளி விகிதத்தை நாங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். ஆகவே சமவெளி விகிதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த ஒரு விகிதத்தின் கணியங்களையும் பூஜ்ஜியம் தவிர்ந்த ஒரே எண் பெருமானங்களால் பெருக்குவதன் மூலம் சமவெளி விகிதத்தை பெற்றுக்கொள்ளலாம். அப்போ பெருக்கினால் மட்டும்தான் சமவெளி விகிதத்தை பெற்றுக்கொள்ள முடியுமா? சமவெளி பின்னம் உங்களுக்கு தெரியும், சமவெளி பின்னத்துக்கு என்ன செய்கிறீங்கள், நீங்கள் என்ன ஒரே அலகாவில் பெருக்க மட்டுமா உருவாக்கினீங்கள் இல்லை, ஒரே நாள் வகுத்து உருவாக்கினீங்களானே ரைட். அப்படி நாங்கள் இங்கே நாங்கள் பார்க்க போனோம், சமவெளி விகிதத்தில் அப்படி வகுத்து சமவெளி விகிதம் ரெண்டு உருவாக்கணுன்றதை பார்ப்போம். இப்போ பாருங்கோ, பழச்சாறு 16 மில்லிலிட்டரோட 8 மில்லிலிட்டர் நீர் சேர்க்கப்படுது. அப்போ இதை நாங்கள் விகிதம் எழுதுறோம், 16 8. இப்போ இந்த ரெண்டையும் நான் என்ன செய்ய போகிறேன், 2 அளவு வகுக்கலாம் தானே ரெண்டையும், இப்போ 2 அளவு வகுக்கிறேன், 2 அளவு வகுத்தா ரெண்டு வரும், 16 2 அளவு பிரிச்சு விட்டீங்க 8 வர போகுது, 8 2 அளவு பிரிச்சு விட்டீங்க சொன்னால் 4 2 வரும். அப்போ இதை நான் என்ன விகிதம் விகிதம் வடிவத்தில் எழுதலாம், 8 4 கண்டு போடலாமோ இல்லையோ போடலாம். அப்போ இங்கே ரெண்டுலேயும் என்ன நடக்குது, 2 அளவு வகுக்கப்படுது. அதே மாதிரி நான் இதை என்ன செய்கிறேன், 3 அளவு வைக்கலாமோ இல்லை, 2 8 இடங்களாக இருக்குது ஆனால் 3 அளவு வகுக்க இல்லாது. அப்போ நான் என்ன செய்கிறேன், அடுத்தது 4 அளவு பிரித்து பார்க்குறேன், 2 கணியத்தை நான் 4 அளவு பிரிக்க வைக்கல, 16 4 அளவு பிரித்து விட்டீங்கன்னு சொன்னால் 5 2 வர போகுது, 4 மில்லிட்டர் 2 வரும், 8 4 அளவு பிரித்து விட்டீங்கன்னு சொன்னால் 2 மில்லிட்டர் 2 வரும். ஆகவே இங்கே 4 மில்லிட்டர் 2 மில்லிட்டர். அப்போ இதை நாங்கள் இப்போ என்ன எழுதலாம், 4 2 கண்டு எழுதலாம் தானே, ஆகவே 4 2 என்பது இங்கே எழுதலாம், இங்கே 2 என்ன செய்யப்படுது, 4 அளவு வகுக்கப்படுது. அதே மாதிரி நான் இப்போ என்ன செய்கிறேன், இதை 8 அளவு வகுக்கிறேன், 8 அளவு வகுத்தா இங்கே 2 வர போகுது, 2 மில்லிட்டர் 2 வரும், இங்கே 1 மில்லிட்டர் 2 வரும். அப்போ இதை நாங்கள் என்ன எழுதலாம், 2 1 என்று எழுதுறோம், 2 1 என்று எழுதலாம். அப்போ ஏற்கனவே நாங்கள் பார்த்த உதாரணத்தில் பார்த்து நாங்கள் தரப்பட்டுள்ள பெருமானங்களை ஒரே பெருமானத்தால் பெருக்கி, பூஜ்ஜியத்தை தவிர ஒரே பெருமானத்தால் பெருக்கி சமவெளி விகிதம் உருவாக்கலாம்னு பார்த்து நாங்கள். அதே மாதிரி இப்போ நாங்கள் பார்க்குறோம், தரப்பட்டுள்ள விகிதத்தை பூஜ்ஜியம் தவிர ஒரே பெருமானத்தால் பிரிக்கிறதன் மூலமும் சமவெளி விகிதத்தை உருவாக்க கொள்ள முடியும். ஒரே எண்ணால் பெருக்கிறதன் ஊடாகவும் சமவெளி விகிதத்தை உருவாக்க முடியும், அதே மாதிரி ஒரே எண்ணால் வகுப்பதன் ஊடாகவும் சமவெளி விகிதத்தை உருவாக்க கொள்ள முடியும். சரி, இப்போ இதை நாங்கள் இதுவும் சமவெளி விகிதம் தானே, அப்போ இதை நாங்கள் என்ன போடலாம், ஏற்கனவே நாங்கள் போட்ட மாதிரி போடுவோம், என்ன இவ்வளாம் சமவெளி விகிதம், இதை நாங்கள் சமன் போட்டு எழுதலாம் எழுதிலாதோ எழுதலாம், ஏற்கனவே நாங்கள் பெருக்கல் எழுதின மாதிரி இங்கே நாங்கள் என்ன எழுதலாம், சமவெளி விகிதத்தை நாங்கள் சமன் போட்டு எழுதுகிறோம்,
பதினாறு எட்டுக்கு என்பது எட்டு நாளுக்கு என்ன செய்கிறோம், ரெண்டாவில் பிரிக்கிறோம். அதேமாரி பதினாறு எட்டிற்கு என்பது நாலு ரெண்டிற்கு ரெண்டும் எழுதலாம். இங்கேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா நாலால் பிரிக்கலாம், அல்லது இங்கேருந்து இதை பார்த்தீங்கன்னா சொன்னாலும் இரண்டாவில் பிரிக்கலாம் கூட உருவாக்கப்படுது. அதேமாதிரி பதினாறு எட்டுக்கு என்பது நாங்கள் என்ன செய்கிறோம், எட்டாவது வகுத்து அப்படின்னு சொன்னால் இரண்டு ஒன்று கண்ட விகிதம் வருது. அப்போ குறிப்பிட்ட விகிதத்தை ஒரே எண்ணாளை பெருக்குவதன் மூலமும் சமவெளி விகிதத்தை உருவாக்க முடியும், ஒரே எண்ணாளை வகுப்பதன் மூலமும் சமவெளி விகிதத்தை உருவாக்க முடியும். இப்போ பயிற்சிகளை பார்ப்போம். இப்போ பாருங்க, இதுதான் அதன் தொகுப்பு. ஒரே பூஜ்ஜியம் தவிர்ந்த ஒரே எண்ணால் வகுப்பதன் மூலம் சமவெளி விகிதங்களை பெற்றுக்கொள்ளலாம். அங்கே ஏற்கனவே பார்த்தினாங்க பூஜ்ஜியம் தவிர ஒரு எண்ணால் பெருக்குவதன் ஊடாக சமவெளி விகிதத்தை உருவாக்கலாம்னு பார்த்தினாங்க. இப்போ பார்க்குறோம் ஒரே எண்ணால் வகுப்பதன் ஊடாக சமவெளி விகிதத்தை உருவாக்கி கொள்ள முடியும். சரிதானே? இப்போ பாருங்க, உங்களுக்கு வினாக்கள் தரப்பட்டிருக்கு. இதுக்கு ஒவ்வொரு சமவெளி விகிதம் தான் கேட்டுக்கிறாங்க. இப்போ முதலாவது வினாவை பாருங்க, இரண்டு மூன்றுக்கு என்பதுக்கு சமவெளி விகிதம் நாங்கள் வகுத்தல் ஊடாக உருவாக்கி கொள்ள முடியுமா? இல்லை, பெருக்குவதன் ஊடாக மட்டும்தான் சமவெளி விகிதம் உருவாக்கி கொள்ளலாம். ஏன், இது எளிமையாக தரப்பட்டிருக்கு. ஆக இதை நான் இரண்டால் பெருக்கி விட்டோம்னு சொன்னால் என்ன விகிதம் வரும், இரண்டு இரண்டால் பெருக்கி விட்டீங்கன்னு சொன்னால் நாலு ரெண்டு வரும், மூன்று ரெண்டால் பெருக்கி விட்டால் ஆறு வரும். ஆக வேற சமவெளி விகிதத்தை நாங்கள் ரெண்டு போடலாம், நான்கு ஆறுக்கு ரெண்டு போடலாமா இல்லையா, போட்டுக்கொள்ள முடியும். இது மட்டும்தான் பெறுமா? நீங்கள் மூன்றால் பெருக்கியிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரெண்டு வரப்போது ஆறு ஒன்பதிற்கு, இல்லை பத்தால் பெருக்கியிருந்தீங்கன்னா இருபது முப்பதுக்கு ரெண்டு வரும், இல்லை நூறால் பெருக்கியிருந்தால் இருநூறு முந்நூறு ரெண்டு வரும். இதுதான் படி என்பதில்லை. சமவெளி விகிதமாக இருந்தால் உங்களுக்கு ஒரே நாளில் பெருக்கி எல்லாம் வகுத்து உருவாக்க முடியும், இது வகுக்க முடியாது. அதை நீங்கள் விரும்பிய நாளில் உருவாக்க பெருக்கலாம். உங்களுக்கு உதாரணமாக ஒன்று காட்டப்பட்டுள்ள ரெண்டாவில் பெருக்கி காட்டியிருக்கேன். இப்போ அடுத்ததை பாருங்க, ஐந்து ஏழு இருக்குது, இதையும் வகுத்து உருவாக்க முடியுமா? இல்லை, பெருக்குவதன் ஊடாக மட்டும்தான் உருவாக்க முடியும். ரெண்டாலையும் பெருக்கலாம், மூன்றாலையும் பெருக்கலாம், நீங்கள் விரும்பிய நாளில் பெருக்கலாம். நான் ரெண்டாவில் பெருக்கி விட்டோம்னு சொன்னால் ரெண்டு வரப்போ எங்களுக்கு பத்து பதினான்கு கண்டு வரும், மூன்றாவில் பெருக்கி விட்டீங்கன்னு சொன்னால் பதினைந்து இருபத்தொன்று கண்டு வரும், நாலாவில் பெருக்கி விட்டீங்கன்னு சொன்னால் இருபது இருபத்தெட்டு கண்டு வரும். அது எத்தனையாலே நீங்கள் பெருக்கலாம், அது உங்களுக்கு சுதந்திரம் இருக்குது. அப்போ உதாரணத்துக்கு நான் இங்கே ஒன்று போட்டிருக்கிறேன், உங்களுக்கு இரண்டாவது வரைக்கும் பத்து பதினான்கு கண்டு போட்டிருக்கேன். நீங்கள் விரும்பின பெருமானம் போட்டுக்கொள்ளலாம், ஒன்று தான் பெருமான இல்லை, பல வரும். உதாரணமாக நாங்கள் ஒன்றை பார்த்து கொண்டு போகிறோம். இப்போ அடுத்த என்ன பாருங்க, இருபது முப்பது கண்டு தரப்பட்டிருக்கு. இதை நாங்கள் பெருக்குவதன் ஊடாகவும் சமவெளி பின்னத்தை உருவாக்க முடியும், வகுப்பதன் ஊடாகவும் சமவெளி பின்னத்தை உருவாக்க முடியும். இப்போ பெருக்கி விட்டீங்கன்னு சொன்னால் நாற்பது அறுபது கண்டு வரும், அதில் அஞ்சாவில் பெருக்கி விட்டீங்கன்னு சொன்னால் நூறு நூற்றி ஐம்பது கண்டு வரும். வகுக்கலாம் எத்தனையால், பத்தாவது வகுத்து விட்டீங்கன்னு சொன்னால் இரண்டு மூன்று கண்டு வரும். சரிதானே? அப்போ இப்போ நாங்கள் எல்லாம் ஐந்தாவில் பிரித்து விட்டீங்கன்னு சொன்னால் நான்கு ஆறு கண்டு வரும். அப்போ இதில் நாங்கள் உதாரணத்துக்கு கொண்டு போடப்பட்டிருக்குது இரண்டு மூன்று பத்தாவில் வகுக்கப்பட்டிருக்கு. இது வெளிய வீதமாக உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. சரி, அடுத்ததை பாருங்க, இருபத்தைந்து நூறு இருக்குது. இதை நாங்கள் என்ன செய்யலாம், பெருக்குவதன் ஊடாகவும் சமவெளி பின்னத்தை உருவாக்கலாம், வகுப்பதன் ஊடாகவும் சமவெளி பின்னத்தை உருவாக்கலாம். இருபத்தஞ்சின் மடங்கு தான் இரண்டு மண்டு உங்களுக்கு தெரியுமா இருந்தால் இருபத்தஞ்சாவில் வகுத்து விட்டீங்கன்னு சொன்னால் ஒன்று நான்கு கண்டபட வரும். இல்லை நீங்கள் அஞ்சாவது வகுப்பீர்களாக இருந்தால் ஐந்து இருபது கண்டபது வரும். இல்லை இரண்டாவில் பெருக்குவீர்களாக இருந்தால் ஐம்பது இருநூறு கண்டு வரும். சமவெளி விகிதம் அப்படி உருவாக்கலாம் தானே, பெருக்குவதனூடாகவும் உருவாக்கலாம், வகுப்பதனூடாகவும் உருவாக்கலாம். ஆக இங்கே நான் என்ன செய்யிருக்கேன், நான் உங்களுக்கு இருபத்தைந்தாவது வகுத்து ஒன்று நான்கு கண்டு போடப்பட்டிருக்கு. இப்போ அடுத்த உதாரணத்தை பாருங்க, நூறு ஐநூறு இருக்குது. இதே என்ன செய்யலாம், நூறால் வகுத்து விட்டீங்கன்னு சொன்னால் ஒன்று ஐந்துக்கு கண்டு வரும். இல்லை இரண்டாவில் பெருக்கி விட்டீங்கன்னு சொன்னால் இருநூறு ஆயிரத்திற்கு கண்டு வரும். விரும்பி ரெண்டாவில் பெருக்கலாம், பிரிக்கலாம். ஏதாவது பத்தாவில் பிரித்து விட்டீங்கன்னு சொன்னால் பத்து ஐம்பது கண்டு வரும். இதால் தான் இந்த எண்ணால் தான் வகுக்கணும், இந்த எண்ணால் தான் பெருக்கணும் என்ற எந்த நியதியும் இல்லை. பூஜ்ஜியத்தை தவிர எந்த ஒரு எண்பெருமானத்தாலையும் அல்ல இலக்கத்தாலையும் பெருக்கலாம் அல்லது வகுக்கலாம். ஆக இப்போ இந்த நூறு ஐநூறுக்கு என்பதுக்கு சமவெளி விகிதம் நூறால் வகுக்கப்பட்டு ஒன்று ஐந்து கண்டு போடப்பட்டிருக்கு. இப்போ இறுதியாக தரப்பட்டுள்ளது இருபத்தி நான்கு முப்பத்தாறு. இந்த ரெண்டு மெத்தின் ரெண்டு மடங்கு பன்னிரெண்டு மடங்காக இருக்கிறபடியாக நாங்கள் என்ன செய்யலாம், இதை ரெண்டையும் பன்னிரெண்டால் பிரிச்சும் உருவாக்கலாம், ரெண்டும் ஆறுண்ட மடங்காக இருக்குது ஆறால் பிரிச்சும் உருவாக்கலாம், இல்லை இரண்டும் நான்கண்ட மடங்காக இருக்குது நான்காவது பிரிச்சும் உருவாக்கலாம், ரெண்டு ரெண்டாம் எண்ணாக இருக்கிறோம் ரெண்டாவது பிரிச்சும் உருவாக்கலாம், அல்லது ஒரு எண்களால் பெருக்கியும் உருவாக்கலாம். அது இப்போ இந்த இருபத்தாறு இருபத்தி நாலு முப்பத்தாறு என்பது எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வகுக்கப்பட்டு இரண்டு மூன்று கண்டு போடப்பட்டிருக்கு. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் தரப்பட்ட விகிதங்களை சமவெளி விகிதமாக எழுதணும்னு சொன்னால் எண்களை பெருக்குவதன் ஊடாகவும் உருவாக்கலாம், வகுப்பதன் ஊடாகவும் உருவாக்கலாம். அப்போ முதலாவதும் ரெண்டாவது உதாரணம் எளிய விகிதமாக தரப்பட்டிருக்கிறபடியால் வகுத்து நாங்கள் சமவெளி விகிதம் உருவாக்க முடியாது. ஆகவே தான் நாங்கள் என்ன செய்யணும், அதை பெருக்கி உருவாக்குறோம். உங்களுக்கு உதாரணத்துக்கு இதில் ரெண்டாவது பெருக்கி காட்டப்பட்டிருக்கு, நீங்கள் மூன்றாவது பெருக்கியும் சமவெளி விகிதத்தை உருவாக்கலாம், இல்லை ஐந்தாவது பெருக்கியும் நீங்கள் விரும்பின ரெண்டாவது பெருக்கியும் அதற்குரிய சமவெளி விகிதத்தை உங்களால் உருவாக்க முடியும். அடுத்த நான்கையும் எடுத்து பார்த்துக்கணும்னு சொன்னால் பெருக்குவதன் ஊடாகவும் சமவெளி விகிதத்தை உருவாக்கலாம், அல்லது வகுப்பதன் ஊடாகவும் சமவெளி விகிதத்தை உருவாக்கலாம்.
அப்ப இதில் உங்களுக்கு செய்து காட்டப்பட்டு பாருங்க, 20-30 என்ற இரண்டு பிரமாணங்களை நாங்கள் என்ன செய்யலாம், 10 அளவு வகுக்கலாம் அல்லது 5 அளவு வகுக்கலாம் அல்லது 2 அளவு வகுக்கலாம், எதுவாக இருந்தாலும் 2 நாங்கள் ஒரே நாள் வகுக்கணும் என்பதுதான் மிக முக்கியம். அது இங்கே உங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, 2 10 அளவு வகுத்து காட்டப்பட்டிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் 25 100 25 மடங்கு 100 எங்களுக்கு தெரியும், அதில் 4 மடங்கு என்பது நாங்கள் அன்றாட செயற்பாட்டின் போட அவதானிக்கிறோம். நாங்கள் ஆகவே நாங்கள் என்ன செய்கிறோம், நேரடியாக 25 பிரித்து போடுறோம். சரி, உங்களுக்கு அதில் மடங்கு தெரியும் இல்லையா, 2 கடைசி வரும் எண்பிரமாணத்தை பார்க்குறீங்களா, 5 0 ஆக 5 அளவு பகுப்படும் ரெண்டாவது உங்களுக்கு தெரியும். ஆக 5 அளவு பகுத்துட்டிங்க சொன்னால் 5 அங்கே 22 வரும். திருப்பி நீங்கள் 5 அளவு பகுத்தீங்கன்னு சொன்னால் இந்த விட வரும். கட்டாயம் நாங்கள் பகுத்து தான் எடுக்கணுமோ இல்லை, பெருக்கியும் உருவாக்கலாம். அடுத்த உதாரணத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் 100 500 2 100 மடங்குங்களை வெளிப்படையாக தெரிகிற வழியாக நாங்கள் 100 ஆளை பிரித்து போட்டு போடுறோம். 1 5 இருக்காண்டு 10 ஆளை பிரிக்க, 10 மடங்கு தானே, 10 ஆளை பிரித்து போட முடியலாம் இல்லை 5 ஆளை பிரித்து போட முடியலாம் இல்லை 2 3 4 எந்த விரும்பின அப்புறம் மடத்தால் பெருக்கியும் சமாளி விகிதத்தை உருவாக்கலாம். அடுத்த 2 பார்த்தீங்கன்னு சொன்னால் 12 மடங்காக இருக்கிறபடியால் நான் என்ன செய்கிறேன், 12 ஆளை பிரித்து போட்டு எளிய விதமாக போட்டுக்கிறேன். நீங்கள் 2 ஆளை பிரிக்கலாம் இல்லை 3 ஆளை பிரிக்கலாம் அல்லது 4 ஆளை பிரிக்கலாம். இங்கே விரும்பின வருமானத்தால் பிரித்து போட்டு நீங்கள் சமவெளி விகிதம் போட்டுக்கொள்ளலாம். ஆக சமவெளி விகிதத்தை நாங்கள் எழுதியிருக்கல, கட்டாயம் ஒரே 0 தவிர ஒரே 8 நாளை பெருக்கலாம் அல்லது வகுக்கலாம். இதுதான் மிக முக்கியமான விடயம். இப்போ பாருங்கோ எளிய விகிதம், சமவெளி விகிதத்திலேயே நாங்கள் பார்த்து நாங்கள் ஒரே 8 பிரமாணத்தால் பெருக்கலாம் பிரிக்கலாம் உண்டு. எளிய விகிதம் எழுதியிருக்கல, நாங்கள் பெருக்கி எடுக்கலாமோ, பெருக்கின பிரமாணம் கூடிக்கொண்டு போவோம். ஆக எளிய விகிதம் உண்டு, நாங்கள் தரப்பட்ட விகிதம் எழுதியிருக்கல, நாங்கள் கட்டாயம் என்ன செய்ய வேண்டி வரப்போகுது, கூடுதலாக நாங்கள் வகுத்துத்தான் எளிய விகிதம் உருவாக்கப்போம். அப்போ எளிய விகிதத்தை பார்ப்போம். உதாரணம் இப்போ 2 4 என்பது தரப்பட்டிருக்கு. இந்த 2 என்ன, 8 தானே, அப்போ 2 அளவு வகுக்கலாம் வகுக்கலாதோ வகுக்கலாம். அப்போ என்ன செய்கிறோம், நாங்கள் 2 2 அளவு வகுக்கிறோம். வகுத்தா என்ன வரப்போது உங்களுக்கு, 2 2 அளவு வகுத்தா அவ்வளவு 1, 4 2 அளவு வகுத்தீங்கன்னு சொன்னால் 2. அப்போ விகிதம் என்னெண்டு வரப்போது, 1 2 பேரும் 1 2. அப்போ 1 2 4 சமவெளி விகிதம் 1 2 இருக்கு. அதே நேரம் இதன் எளிய விகிதமாயும் 1 2. இதை மேலும் சுருக்கலாமோ, சுருக்கிறாது. ஆகவே 2 4 என்பதன் எளிய விகிதம் 1 2 இருக்கு. ரைட், அடுத்த உதாரணத்தை பாருங்கோ, 24 30 கண்டு தரப்பட்டிருக்கு. இதை நாங்கள் என்னென்ன பிரமாணத்தில் வகுக்கலாம், 2 அளவு வகுக்கலாம், 3 அளவு வகுக்கலாம், 6 அளவு வகுக்கலாம். இப்போ நேரடியாக நீங்கள் 6 ஆளை வகுத்தும் எளிய விகிதத்தை உருவாக்கலாம். சரிதானே, இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், நான் இந்த 2 8 என்றது உங்களை ஆரம்பத்துடனடியாக உங்களை தெரிய போகிற பிரமாணம் என்ன, 2 8 ஆகிய 2 ஆளை பிரிக்கிறோம். ரைட், பிரிக்கிறோம், என்ன நடக்குது, பிரித்து விட்டீங்கன்னு சொன்னால் 5 ஆளை 2 பக்கம் 2 ஆளை பிரிக்கிறீங்க, பிரித்து விட்டால் 12 15 என்பது வருது. இப்போ பார்க்குறீங்க 12 15 நாங்கள் சுருக்கலாமோ சுருக்கலாதோ, சமையல் பின்னத்தில் பார்த்து நாங்கள் என்ன செய்யணும், எளிய பின்னமாக கொடுக்கணும்னு சொன்னால் பகுதி எண்ணும் தொகுதி எண்ணும் ஒரே நாளை வகுத்து மேலும் பிரிக்க முடியாதான் இருக்கணும். அவள் இங்கேயும் பார்க்குறீங்களா என்ன, 15 12 பிரிக்கலாமோ, ஓ 3 ஆளை பிரிக்கலாம்னு உங்களுக்கு தெரியுது. அது திருப்பி நாங்கள் என்ன செய்கிறோம், இதை நாங்கள் 3 ஆளை பிரிக்கிறோம், 12 15 3 ஆளை பிரிக்கிறீங்க. பிரித்து விட்டால் இப்போ 5 2 வரப்போது, 12 3 ஆளை பிரித்தா 4 2 வரப்போது, 15 3 ஆளை பிரிச்சிங்கன்னு சொன்னால் 5 2 வரும். அது இங்கே உங்களுக்கு இறுதிப்படையாக என்ன வரப்போது, உங்களுக்கு 4 5 8 வரும். நீங்கள் நேரடியாகவே பிரித்தால் 6 ஆளை பிரிச்சுருந்தால் என்னென்ன வந்திருக்கும், உங்களுக்கு 4 5 என்பது கிடைக்கப்பட்டிருக்கும். இல்லை நீங்கள் உங்களுக்கு இது 8 என்பது உங்களால் இனங்கான கூட இருக்கிறபடியும் 2 ஆளை பிரிங்கோ, பிரிக்கல வாரது திருப்பி 3 மடங்காக எங்களுக்கு இருக்கிறபடியும் திருப்பி நாங்கள் 3 ஆளை பிரிக்கிறோம். நேரடியாகவே இதை நாங்கள் என்ன செய்யலாம், 6 ஆளை வகுத்தும் எளிய விகிதமாக உருவாக்கி கொள்ள முடியும். எளிய விகிதமாக உருவாக்கினோம்னு சொன்னால் மேலும் பிரிக்க முடியாத இருக்கும். 4 5 குறிப்பிட்ட ஒரு 8 நாளை பிரிக்கலாமோ வகுக்கலாமோ இல்லை. ஆகவே 24 30 என்ற விகிதத்தின் எளிய விகிதம் 4 5 இருக்கும். இப்போ இவ்வளோ நேரம் நாங்கள் பார்த்து நாங்கள் விகிதம் என்றதை பார்த்து நாங்கள் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் வீதம். விகிதம் வேறு, வீதம் வேறு. சரி தானே, விகிதம் என்றது 2 ஒரே விதமான கணியங்களுக்கு இடையிலான ஒப்பிடத்தை நாங்கள் விகிதம் என்று பார்த்து நாங்கள் வீதம் என்று சொன்னால் அவ்வாறு இல்லை. சரி, இப்போ பாருங்கோ ஒரு பரிசோதனை பார்ப்போம். இப்போ ஏற்கனவே தெரிஞ்ச குளிர்பானம் இருக்குதானே, இந்த குளிர்பானத்துக்குள்ள நான் என்ன செய்கிறேன், ஒரு கிளாஸ்க்குள்ள எடுக்கிறேன். இந்த ஒரு கிளாஸ் கரைசலுக்கு நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் சீனியை போடுறேன். இப்பொழுது 1 கரண்டி சீனி
ரெண்டு ரெண்டு சீனி போடப்பட்டிருக்கு. அப்போ இங்கே என்ன செய்யப்பட்டிருக்குது, ரெண்டு ஒரே கணியமா? இல்லை. இதில் எடுக்கப்பட்ட திரவம் வந்து ஒரு குவளை என்ற கன அளவையும், நான் இதில் கலந்த சீனி வந்து கரண்டி என்ற அளவிலையும் எடுத்திருக்கிறேன். ரெண்டும் வேறு வேறு கணியம். அப்போ விகிதமாக எழுத ஒன்றுமென்று சொன்னாலும் மிக முக்கியமானது என்ன, ரெண்டும் ஒரே கணியமாக இருக்கணும். இங்கே கலந்த செயற்பாட்டின் மூலம் ரெண்டும் ஒரே கணியமாக கலந்தினான். இல்லை, ஒரு குவளை திரவத்துக்கு இரண்டு கரண்டி சீனியை கலந்தினான். இப்போ ரெண்டும் போற வர கணியம், போற வர ஆளாகும். அப்போ இந்த ரெண்டையும் நாங்கள் ஒப்பிட்டு விகிதமாக எழுத முடியாது, ஆனால் வீதமாக எழுத முடியும். இரண்டும் வேற வர கணியங்களாக இருந்தால் அவற்றை நாங்கள் ஒப்பிட்டு நாங்கள் என்ன வடிவத்தில் எழுத போகிறோம், வீதம் என்ற வடிவத்தில் எழுதலாம். விகிதமாக எழுத வேணும்னு சொன்னால் கட்டாயம் ஒரே கணியமாக இருக்க வேணும். வீதமாக எழுதுறதுக்கு எங்களுக்கு ஒரே கணியமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, வேற வர கணியமாக இருந்தாலும் அதை நாங்கள் வீத வடிவத்தில் எழுதலாம். சரிதானே? ரைட். அப்போ இப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இங்கே கலக்க வேண்டிய நீரின் அளவும் சீனின் அளவும் ஒவ்வொரு அளவுகளை தரப்பட்டிருக்குது. ஆகிய இவற்றை நாங்கள் என்ன ரெண்டு வீதமாக காட்ட முடியாது. ஆகிய நாங்கள் இதை நாங்கள் என்னட்ட போடலாம், ஒன்றுக்கொன்று வேறுபட்ட கணியங்களுக்கிடையிலான தொடர்பத்தை நாங்கள் வீதம் என்று சொல்கிறோம். ஒன்றுக்கொன்று வேறுபட்ட கணியங்களுக்கிடையிலான தொடர்பை நாங்கள் வீதம் என்று சொல்கிறோம். வீதமாக இருக்கும்னு சொன்னால் அது வேறு 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 கணியங்களாக இருக்கும். விகிதம் என்றால் ஒரே கணியமாக இருக்கும். சரிதானே? இதில் எங்களுக்கு முக்கியம் என்னென்னு சொன்னால் வீதம் எழுதியக்கில் முதலாக கணியம் ஒரு அழகாக இருக்கும், ஒன்றுக்கு என்றுதான் நாங்கள் பார்க்க போகிறோம். வீத வடிவத்தில் எழுதியக்கில் ஒன்று என்று தான் முன்னே பார்க்க போகிறோம். ஒன்று எத்தனைக்கு, ஒன்று எத்தனைக்கு என்று தான் பார்க்க போகிறோம். இப்போ முதலாக தரப்பட்ட கணியம் கட்டாயம் என்னவாக இருக்கணும், வீதம் எழுதும் போது முதலாக கணியத்தின் அழகின் எண்ணிக்கை ஒன்றாக இருக்கணும். இது முக்கியம். சரி, இப்போ நாங்கள் பார்ப்போம் வீதம் பயன்படுத்தப்படுற சந்தர்ப்பங்களை பார்ப்போம். நீங்கள் எங்கங்கே வீதத்தை பயன்படுத்துகிற, நீங்கள் புடவை கடையே போயிருக்கிறீங்கள், அஞ்சு மீட்டர் துணியின் வீர கேட்குறீங்க, அவன் என்ன செய்கிறான், ஒரு மீட்டர் துணியிட்ட விலை சொல்கிறான், நீங்கள் அஞ்சு மீட்டர் துணியை காண்றீங்க, என்ன செய்கிறீங்கள், அதை அஞ்சு அளவிற்கு காண்றீங்க. வேறு என்ன ஒரு கடையை போகிறீங்க, ஒரு டசின் பேனையின் விலை சொல்கிறான் 144 ரூபா. அப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு பேனை தான் இந்த, அப்போ என்ன செய்கிறீங்க நீங்கள், அதை பிரித்து காண்றீங்க. அங்கே என்ன கணியங்கள் இடையிலான தொடர்பு உண்டு, அவர் அளவு காண்றீங்க. அதைத்தான் நாங்கள் வீதம் என்று சொல்கிறோம். அப்போ பயன்படுத்தப்பட சந்தர்ப்பங்களை பாருங்க. ஒவ்வொண்ட ஒன்று தோடம்பளம் என்ற விலை 50 ரூபா. அவங்க முதலாவது என்ன குடிக்கப்பட்டிருக்கு, ஒரு அளவு குறிக்கப்படும், ஒரு தோடம்பளத்தின் விலை 1 ரூபாய். அதே மாதிரி பாருங்கோ, பரிசளிப்பு விழாவில் கலந்து கொண்ட மாணவர்கள் இடைவேளையின் போது ஒரு மாணவனுக்கு 2 சிட்டுண்டிகள் வழங்கப்பட்டது. அப்போ இங்கேயும் முக்கியமான விஷயம் என்ன, இங்கேயும் தோடம்பளம் ஒன்றுண்ட விலை. சரிதானே? அதே மாதிரி அடுத்ததை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மாணவனுக்கு 2 சிட்டுண்டிகள் வழங்கப்படுது. அதே மாதிரி அடுத்த உதாரணத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் கார் ஒன்று 1 லிட்டர் பெட்ரோல் 20 கிலோமீட்டர் தூரம் செல்லும். வெஞ்சையும் 1 லிட்டர் என்பது ஒரு அலகில் தரப்பட்டு, முதலாக தரப்பட்ட கணியும் ஒரு அலகுக்கு மாற்றி தரப்பட்டுள்ளது. அடுத்த உதாரணத்தை பாருங்க, சட்டி ஒன்றின் விலை 1000 ரூபாய். அப்போ வீதத்தில் நாங்கள் எழுதணும்னு சொன்னால் தரப்படுற முதலாக கணியம் 1 அலகாக இருக்கணும். இது நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் கன சந்தர்ப்பத்தில் நீங்கள் பயன்படுத்துவீங்க. அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் வீதம் பயன்படுத்துகிற சந்தர்ப்பம் கூட, நீங்கள் கடைக்கு போய் என்ன பொருளை வாங்கினாலும் என்ன வடிவத்தில் வாங்குறீங்க, வீதமாக கணிச்சு தான் பார்க்குறீங்க. இதுக்கு சில உதாரணங்களை இப்போ பார்ப்போம். சரிதானே? பென்சில் ஒன்றின் விலை தந்திருக்கு 8 ரூபாயாம். அப்படி 10 பென்சிலின்ட விலை கேட்டு கிடக்கு. அப்போ உங்களுக்கு தெரியுமே என்ன, ஒரு பென்சிலின்ட விலை 10 பென்சிலின்ட விலை ஆகணும்னு சொன்னால் என்ன, நீங்கள் சாதாரணமாக உங்களுக்கு தெரியும் 10 ஆள் பெருக்கி விட்டால் சரி. இப்போ நாங்கள் தரம் 6க்கு வந்துட்டோம், அது வசனமாக எழுதி செய்வோம். அப்போ முதலாவது என்ன, ஒரு பென்சிலின்ட விலை 2 ரூபாய் 8. அடுத்தது என்ன, 10 பென்சில்களின் விலை என்ன செய்யணும், 8 10 அளவு இருக்கணும். 2 ரூபாய் 8 10 அளவு இருக்கிறீங்க. 2 ரூபாய் 8 10 அளவு இருக்கீங்கன்னா எவ்வளவு, 2 ரூபாய் 80. இதுதான். இது நீங்கள் சாதாரணமாக நீங்கள் மாணவருடைய ரீதியில் கடையில் பென்சில் வாங்கியிருப்பீங்க, ஏன்னா நண்பர்களுக்கு சேர்த்து வேண்டிய நீங்கள் மடங்களை பாய்ச்சி செய்திருப்பீங்க. இதுதான் அந்த வீதத்தின் பிரயோகம். ரைட். இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் நாணய மாற்றி வீதம். நாணய மாற்றி வீதம் என்பது நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்கள். உங்களுக்கு பலருக்கு வெளிநாட்டு தொடர்பு இருக்குது, வெளிநாட்டிலேருந்து உங்களை பணம் பெறதை நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க, அந்த பணத்தை நாங்கள் உண்டே மாற்று தொடர்பாக அறிஞ்சிருப்பீங்க. அப்போ உங்களை தெரிஞ்சிருக்கோம் கனடாவில் உள்ள 2 சொல்லுவீனம், அமெரிக்காவில் உள்ள 2 சொல்லுவீனம், யூரோப் கண்ட்ரிகளில் வந்து 1 ரூபாய் 2 சொல்லுவீனம், ஜப்பானில் 1 ரூபாய் 2 சொல்லுவீனம், இந்தியாவில் இலங்கையில் 1 ரூபாய் 2 சொல்லுவீனம். இந்த அலைகளுக்கிடையில் நாணயங்களுக்கிடையில் என்ன தொடர்பு என்பது தொடர்பாக தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். சரி, நான் நாணய மாற்றி விதம் உண்டா என்னென்னு பார்த்தோம்னா, பல நாடுகளில் பயன்படுத்தப்படுற பணத்தின் அலைகளுக்கிடையிலான தொடர்பு. அலைகள்னு சொல்லிக்கலாம் என்ன, ஜூரோ டாலர் அதை தான் பார்க்குறோம். சரிதானே? அவற்றுக்கிடையிலான தொடர்பு என்னன்ற, 1 ரூபாய் 1 டாலருக்கு சமன், இல்லையோ 1 டாலர் 1 ரூபாய்க்கு சமன்.
இவ்வாறான நாணயங்களின் அலைகளுக்கு இடையிலான தொடர்பாக தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், நாணய மாற்றி வீதம்னு சொல்கிறோம். இப்போ இந்த நாணய மாற்றி வீதத்தில் வந்து கணக்க பார்ப்போம். நாணய மாற்றி வீதம் நாளுக்கு நாள் மாறுபாடும், இன்றைக்கு இருக்கிற ரேட் நாளைக்கு இருக்க மண்ணில் நாணயத்தின் பிறமதி உலகில் நாளுக்கு நாள் மாறுபாடு. இப்போ இல்லைங்க என்ன நாணய பிறமதி குறைவாக இருந்தால் நாங்கள் வெளிநாட்டு நாணயத்தை மாற்றிருக்கலாம், அதில் காசங்களை கூட கிடைக்கும். அது காரணம் என்னென்னு சொன்னால் இலங்கை நாட்டின் பிறமதி குறையும். இலங்கை நாணயத்தின் பிறமதி அதிகரிக்கும் போது என்ன செய்யும், வெளிநாட்டு நாணயத்தை மாற்றிக்கலாம், கிடைக்கிற தொகை இலங்கை ரூபாயில் குறைவாக இருக்கும். அவை நாள் இன்றைக்கு இதுதான் ரேட் அல்ல, இந்த நாட்டு பிறமானது இதுதான் ரேட்டுன்றது இல்லை. அந்த நாட்டின் ஏற்றுமதி இறக்குமதிகளை பொறுத்து, அவையின் தேறிய வருமானத்தை பொறுத்து நாணயங்களின் பிறமதி மாற, அவற்றின் பிறமதிக்கு நாணய மாற்றி வைத்தின் போது அடிக்கடி மாறும். நேரத்துக்கு நேரம் கூட மாற்றமடையும், நாளுக்கு நாள் என்பதில்ல. மணித்தியாளங்களுக்கு ஒரு கணிகள் போய் விடிய காலம்புற கடையில் கேட்டிங்கன்னு சொன்னால் சொல்கிற நாணய மாற்றி வைத்ததுக்கும், நீங்கள் பின்னேரம் போய் சொன்னால் விடியத்தான் அந்த ரேட்டில் இருந்து இப்போ கூட்டிகிட்டு இல்லை குறைஞ்சிட்டுன்னு சொல்லுவார்கள். சரி, ரைட். இப்போ ஒரு கணக்கை பாருங்க, ஒராளுடைய பர்த்டேக்கு தகப்பன் என்ன செய்கிறார், 10 ஸ்டேலிங் போனால் அனுப்புகிறேன். அப்போ உங்களுக்கு குறிப்பிட்ட நாளில் அதில் பிறமதி உங்களுக்கு தரப்பட்டது. அப்போ எங்களுக்கு தந்திருக்கேன் 1 ஸ்டேலிங் போன பிறமதி 150 ரூபாய் தரப்பட்டது. இப்போ எங்களுக்கு என்ன வேறு பர்த்டே 10 ஸ்டேலிங் பண்ண அனுப்பினேன். அப்போ 10 ஸ்டேலிங் பண்ண போன கண்டாச்சு தானே, இதுக்கு நாங்கள் இப்போ வீதத்தை பாவிக்கலாம் பாவிக்கலாம், ஓ ஒன்றுண்டா தெரியும், அதை பார்த்துட்டே காணப்படும். அப்போ முதல் அவசரம் என்ன, 1 ஸ்டேலிங் போனின் பிறமதி இலங்கை ரூபாயில் போடுறீங்க, எவ்வளவு 250 ரூபா. அடுத்த ஸ்டெப், 10 நாணயத்தினே பிறமதி, 10 ஸ்டேலிங் போன பிறமதியை போட போகிறீங்க. என்ன செய்கிறீங்க, இதை 10 அளவிற்கிறீங்க, 10 அளவிற்கு விட்டீங்க சொன்னால் வேறு புற பிரமாணம் என்ன, 2500. சரிதானே, இதே மாதிரி இது என்ன இலங்கை ரூபாய் மாற்றுங்க, இலங்கை ரூபாயை நாங்கள் வெளிநாட்டு நாணயத்தை மாற்றி பார்க்கலாம் தானே. அப்போ அதிலே ஒரு உதாரணத்தை பார்ப்போம். இப்போ வேணுங்கோ அதே அட்டவணையில் தரப்பட்டிருக்கு, கனடாவில் கொண்டு செய்யப்பட்ட மடிக்கணனின் பிறமதி இலங்கை ரூபாயில் 120,000 என்று தரப்பட்டிருக்கு. அப்போ இப்போ உங்களுக்கு என்ன கனடா டாலருக்கு மாற்றி கேட்கணும். இப்போ கனடா டாலர் பிறமதியில் நாங்கள் வேண்டியிருந்தோம்ன்றால் எத்தனை டாலர் கொடுத்துருப்போம். இப்போ டாலரை பாருங்கோ தந்திருக்கு, 100 டாலர் 100 ரூபாய் வந்திருக்கு, 100 ரூபாய் 1 டாலர். அது முதலாவசனம் வளர்த்துடாமல் என்ன, 100 ரூபாய் வந்து 1 கனடா டாலர். அது இப்போ எங்களுக்கு எது காண வேணும், 120,000 2 டாலர் காண வேணும். அடுத்த வசனம் போடுறோம் என்ன, 120,000 பிறமதி 100 ஆள் பிரிக்க வேணும், பிரிச்சு விட்டீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு கிடைக்கப்படுறது 1800 கனடா டாலர். சரிதானே, இப்போ நாங்கள் இதுவரை படித்ததுன்ற சாராம்சத்தை பார்ப்போம். இதுவரை நாங்கள் கற்றவற்றின் சாராம்சம் ஒன்று, நாங்கள் என்ன பார்த்தினாங்க, விகிதமண்டாயம் என்ன பார்த்தினாங்க, அடுத்தது வீதமண்டாயம் என்ன பார்த்தினாங்க, அடுத்து நாணய மாற்றி வீதம் மண்டாயம் என்ன பார்த்தினா. அப்போ எங்களுக்கு இப்போ எங்களுக்கு விகிதம் ஒரே இடங்களில் தரப்பட்ட இரண்டு கனியங்களுக்கிடையிலான தொடர்பு தான் நாங்கள் விகிதம் என்று சொன்னாங்க. விகிதம் என்பது ஒரே கனியங்களுக்கிடையிலான தொடர்பு, அது 2000 இருக்கலாம், 2க்கு மேற்பட்டதாக இருக்கலாம், ஆனால் ஒரே கனியங்களாக இருக்கணும். அதே மாதிரி விகிதமுடன் ஒரு போல ஒரே நாளை பெருக்கி அல்ல வகுப்பதன் ஊடாக சமவெளி விகிதத்தை உருவாக்கலாம்ன்றது பார்த்தினாங்க. அதே மாதிரி ஒன்று கொண்ட வேறுபட்ட இரண்டு கனிகளுக்கிடையிலான தொடர்பு நாங்கள் வீதம் என்று பார்த்தினாங்க. சரிதானே, இந்த வீதத்தின் பிரிவமாக தான் நாங்கள் என்னென்று பார்த்தினாங்க, நாணய மாற்றி வீதம் பார்த்தினாங்க. ஆகவே இன்று நாங்கள் கற்றவற்றை தொகுத்து பார்த்தோம்னு சொன்னால் விகிதம், வீதம், நாணய மாற்றி வீதம் என்பதை பற்றி பார்த்தினாங்க. இதுவரை நீங்கள் கற்றது உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். எனவே இதுவரை அமைதியாக இருந்து இந்த பாடத்தை அவதானித்த மாணவர்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி மீண்டும் அடுத்த வகுப்பறையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.